எல்லோருக்கும் வணக்கங்கள். 15 ஜூன் 2020 திங்கட்கிழமை மாலை 7 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் உள்ளது 40 செய்யுள் 36 திடுக்கிடும்படியான ஒரு சிவப்பு சட்டையை மாரியப்பன் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். இதற்க இது இல்லை, இதுக்கு மேலேயும் கலர்கள் எல்லாம் வாங்கியிருக்கார். முண்டா பனியனை போட்டு வெறும் பனியன் வேஷ்டியோட பாட்டுக்களுக்கெல்லாம் நடிக்க வச்சார். இது இன்னொரு கட்டம் போல் இருக்கு. இந்த சோளக்காட்டு பொம்மைக்கு விதவிதமான நம்மளுடைய உயிர், நம்மளுடைய உடம்பே மேல் தோல் போத்தப்பட்டு மனம்தான் இங்கு வந்து நினைப்புகளாக பிறப்பு எடுத்திருக்கின்றது. நினைப்பே பிறப்பு, நினைப்புக்குள்ள சர்வ பிரபஞ்சமும் இருக்கு. தனி உயிர்ப்பா உடம்பா நினைக்கிறவனா வாழறவனா அனுபவிக்கிறவனா இப்படியெல்லாம் மயக்கம் அடைந்திருப்பதிலிருந்து விடுபடுவதற்குத்தான் வந்து இந்த சத்சங்கங்கள். திருப்பி விடுபட்டு உடம்பிலிருந்து விடுபடுவது அல்ல. ஞானம் இந்த பௌதீக சரீரம் சம்பந்தப்பட்டதே அல்ல. ஞானம் சூக்கும சரீரம் சம்பந்தப்பட்டது அல்ல அப்படின்றத வந்து நாம் தான் விசார பார்வை மூலமாக எண்ணம்தான் நானாக என் உடலாக என் அனுபவங்களாக பிறந்திருக்கின்றது. விழிப்பு நிலைகள் தோறும் நினைப்பு மறப்பு, அதில் உணர்ச்சிமயமான வாழ்பவர்களாக எல்லா உணர்ச்சிக்கும் துல்லியமான 3 சரீரங்கள்லையும் சதா தாக்கங்கள் இருக்கு. அந்த தாக்கங்கள் எல்லாம் ஒரு பயாலஜிக்கல் ஃபீல்டில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற மொபைல் எப்படி ரெக்கார்ட் செய்கின்றதோ, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த லேப்டாப் எப்படி உங்களுக்கு நேரலையில் HD வந்து அது கொடுத்து கொண்டிருக்கின்றதோ, கேமரா எப்படி ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கின்றதோ, அவைகளுக்கு தனி உணர்ச்சி இல்லை. அது மனிதனின் புத்தியால், உணர்ச்சிமயமான புத்தியால் அவனுடைய சௌகரியத்திற்காக அவன் வந்து இங்கு வாழ்பவனாக இருப்பதனால் இவைகள் மூலமாகத்தான் தன்னுடைய அறிவை வெளிப்படுத்தி ஒரு மீடியான்ற ஒரு கம்யூனிகேஷன்ல இந்த மாதிரி அக்ராஸ் த கான்டினென்ட் ஸ்பான்டேனியஸா இங்க வீடியோ கால் போட்டா அங்க தத்ரூபமாக ரியல் டைம்ல அவர் பார்க்கலாம். ஆனா இது எல்லாமுமே ஞானம், ஞானத்திற்கு ரொம்ப ஹேது உதவி. ரியல் டைம்ல பொய்யான டைம் இல்ல. இப்ப அமெரிக்காவுக்கு காத்தால 12 மணி நேரம் பின்னாடி இருக்குது, இந்தியா இங்க இருக்கு 12 மணி நேரம் முன்னாடி. இன்றைய நாளை கடந்து இங்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிவிட்டது. அங்கு இனிமேதான் சூரிய உதயமே நடக்க போறது. இந்த மாதிரியான தேசங்களும் பஞ்சபூதங்களே வந்து ஒரு மயக்கத்திற்கு கட்டுப்பட்டு பிரபஞ்ச மனம் போல இருக்கிற அந்த பொது மனத்துல வேத காலத்துல வேதங்கள்ல ஆரண்ய காண்டத்துல உபநிடதங்கள் மூலமாக 4 உபநிடதங்கள் மூலமாக அதனுடைய சாரமாக நம்மினுடைய சாரமாக நாம் என்பது ஆன்மப்பொருளே, அதாவது ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கும் ஒரு தனியான குணம் கூறியற்ற உணர்வு, அது வந்து ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கின்றது. அதை வந்து நம்ம பார்க்க முடியாமல் செய்வது வந்து நானின் ஊடகங்களான புத்தியும் மனமும் அவற்றினுடைய எண்ண ஓட்டங்களும் இவைகளெல்லாம் கூட அந்நியமாக இல்லாமல் பிரபஞ்ச மனத்திலிருந்து நம்முடன் சதா உண்டாகி தோன்றி விழிப்பு நிலை தோறும் தோன்றி
நாமே நம்மை மறைத்து கொண்டு பிரபஞ்சத்தையும் கூட அழைத்து என்னை மறைத்து விடு அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க உருவாடிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஒரு எண்ணம் இருக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. கண் எடுத்து ஒரு பார்வை வெளியில பார்க்கறதுக்கு எந்த தேவையும் இல்லை. நாம் பூரண வஸ்து, பூரண பொருள், பரம்பொருள், உண்மை பொருள். அந்த அளவுக்கு சட்டதிட்டமா சத்சங்கங்கள் மூலமாக உள்ளே ஆற அமர்ந்து உட்கார்ந்து விட்டோமானால், ஒடுங்கி விட்டோமானால், ஒடுக்கி விட்டோமானால், பொய்களை உணருதலே அவைகளை ஒடுக்குதல். பொய்மை தீர்ந்தார் தியங்குவரோ தேர் அப்படின்னு நேத்திக்கு பாட்டு பார்த்தோம். பொய்மை தீர்ந்தார், ஆன்மஞானமே என்ன, தன்னை அறிதலே என்ன, தான் என்ற ஒரு பெரிய பிரம்மாண்டமான பொருள்லேருந்து அதனுடைய சக்தியினாலேயே பிரிந்து சுய இருப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கும் ஒரு பிரபஞ்சம், அதில் தனி நான்பாவம் மூலமாக அதே பிரபஞ்சத்தில் மிக மிக சிறந்த உன்னதமான உயிரினமான மனித ஜென்மம், மனித இனமாக பிறந்து அந்த மனித இனத்திற்கு கிடைத்திருக்கும் அற்புதமான அந்த புத்தியானது நிர்மலமாக காக்கப்பட்டு நானே யார், அடிப்படையில் உள்ள பொருள் என்ன, ஏதேதோ அறிவுமயமாக என்னுடைய எண்ணங்கள் சதா விவகரித்துக் கொண்டிருக்கின்றதே, அறிவுமயமாக ஒவ்வொரு எண்ணமும் சத்தியம் போல கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி 24/7 மனித சமுதாயம், வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், பிறந்து வாழப்போகின்றவர்கள், எல்லையில்லா கால தேசமாக ஒரு பொய் சினிமா படம் போல அந்நியமாக இல்லவே இல்லை. நம்மையும் சேர்த்து நமக்குள்ளேயே நாமாகவே, நம்முடைய பிரபஞ்சமாகவே, நம்முடைய உறவுகளாகவே, நம்முடைய எண்ணங்களாகவே, எண்ணத்திலேயே ஆப்பு, உணர்ச்சிமயமான ஆப்பு, சத்தியமான ஆப்பு. ஆனா இருப்பு இல்லை. கொஞ்சம் விசாரிச்சாலே சத்சங்க பலத்தோட பக்கத்துல சத்சங்கம்ன்றது வந்து நேரடியாக அதை உணர்ந்தவர் உங்களுடன் உங்களுக்கு கைகாட்டி தான் உணர்ந்ததை சத்து உபதேசமாக உண்மை பொருளை வர்ணிக்கும் விதமாக ரன்னிங் கமெண்ட்ரி போல இது இந்த பிரபஞ்சத்துல நடக்கவே நடக்காத அதிசயம் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கோ மொத்த மனித சமுதாயமும் இதற்கு ஆட்படும், கண்டிப்பாக ஆட்படும். ஏனென்றால் உண்மை தாக்கியே தீர வேண்டும். உண்மையை உணராது விலகி சென்றதனால்தான் இன்றைக்கு வந்து கொரோனா வந்து அச்சுறுத்தி ஆட்டம் போட்ட அகந்தைகளை, உடம்பு மயமான உடம்பினுடைய எல்லைக்கு சென்ற அகந்தைகளை அப்படியே ஒடுக்கி உள்ளேயே இரு, உள்ளேயே இரு, உடலால் உள்ளேயே இரு. தவித்து தவித்து உள்ளே நிற்க முடியாமல் தவிப்பாய் அல்லவா? தவிக்கிறவன் யார் என்று நீ பார்க்காத வரைக்கும் எல்லா அனுபவங்களும் வெளியிலிருந்து பிரபஞ்சமே நடத்தி காட்டும், அடித்து காட்டும், அடித்து துன்புறுத்தி பாடம் கொடுத்து ஆன்ம ஞானத்துக்கு திருப்போம். நாம வலிய வந்துட்டா நல்லது. நாம நம்ம தவற உணர்ந்து உள்ளுக்குள்ளே வெளியில போய் தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம நம் தவறை, நம் தப்பை உணர்ந்து உள்ளே உருகிவிட்டால், கரைந்து விட்டால் என்ன, சதா உள்ளதான் பொருள் இருக்கு. எந்த நீதிபதியும் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இல்ல. எந்த சமுதாயமும் ஒவ்வொருத்தருடைய தப்புகளுக்கும் சரி சரின்ற தன்மைகளுக்கும் நல்லவைகளுக்கும் இங்கு இது கொடுக்க தயாரா இல்லை, பட்டம் கொடுக்க தயாரா இல்லை. நாமவே உணர்ந்து விட்டால் நல்லது, நாமவே தெரிந்து விட்டால் நல்லது, நாமவே இது த
தப்பானது என் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றது, தவறானது என் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றது இப்படின்லாம் நாமா தெரிஞ்சிட்டா நல்லது. இல்லாட்டி என்ன பண்ணுது, பிரபஞ்சம் திருத்த முற்படுகின்றது, இயற்கை திருத்த முற்படுகின்றது. அறிவே இல்லாத ஒரு உயிரினமாக கூட இல்லாத ஒரு பாக்டீரியா கூட இல்லை அது, கொரோனா வைரஸ் அது வந்து ஒரு புரோட்டீன் பாரசைட் தன்மையை கொண்டது. ஒரு மரத்தில் உட்கார்ந்துருந்ததுன்னா அந்த மரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கும். மனித உடம்பு புரோட்டீன் ரிச்சாக இருக்குது, டப்பு டப்பு டப்பன்னு அதை வச்சு சாப்பிட்டுட்டே அப்படியே வளர்ந்து அங்கேயே வாசம் பண்ணி ரிப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவ்வளவே, அதற்கு நம்மை கொல்ல வேண்டும் என்றெல்லாம் அது கொண்டுமே கிடையாது. நான் அதை விட கொடிய 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 கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி உணர்ச்சி மயமா, எண்ண மயமா, தேசமயமா, காலமயமா, ஞாபகங்கள் மயமா, அனுபவங்கள் மயமா, எல்லாம் முன்னாடி முன்னாடி ரிஹர்சல் போட்ட மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு அடுத்த அடுத்த க்ஷணம் வந்து ஓப்பனா இல்லை நம்ம கிட்ட, ஆன்மீகத்துல அடியோட ஓப்பனா இல்லை அப்படின்றதுதான் இந்த செய்யுள். ஆன்மீகத்தையும் நான் இந்த உடல் அல்ல, நான் அந்த ஆத்மா, நீ அதுவாக இருக்கிறாய்னு வேதங்கள் சொல்லுகின்ற நான் அந்த ஆத்மா, நீ அதுவாக இருக்கிறாய், உன்னிடத்தில் உணர்ச்சிமயமாக எண்ண ஓட்டங்களாக சதா ஸ்புரித்து கொண்டிருக்கும் ஏதோ சத்தியம் போல, உயிர் சத்தியம் போல ஸ்புரித்து கொண்டிருக்கும் அந்த உணர்ச்சிகளும் அவை அவற்றை சார்ந்த எண்ண ஓட்டங்களும் அவைகளே வந்து பிரக்ஞையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது, பேரறிவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது, பேரிருப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது, பேருணர்வை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அது தானாக வெளியில் வராது, ஆனால் மனிதன் உணரக்கூடிய அளவில் அவனாகவே அது உதிக்கின்றது, அவனுடைய புத்தியில் சதா உதித்து கொண்டிருக்கின்றது. இதற்கு சாரமாக வேதங்கள் வேத காலத்திலிருந்து அந்த நான்கு மகா வாக்கியங்களை உரைத்து ஒருவனை நீ உன்னிடமே இல்லை, உன்னுடையவைகளில் கூட நீ லவலேசம் இல்லை, உண்மையான நீ என்பது தனி உருவமற்ற மூன்று விதமான உடல்களற்ற, மூன்று விதமான உடல்கள் என்ன, பௌதீக அன்னமய உடல், சூக்கும மன உடல், காரணமாக சதா பிரபஞ்சத்துக்கே வித்து போல காரணமாக இருக்கும் தற்போத உணர்ச்சியான தற்செயலாக நம்மிடமிருந்து சதா ஸ்புரித்து கொண்டிருக்கும் நான்மயமாக ஸ்புரித்து கொண்டிருக்கும் பழைய பதிவுகளான உணர்ச்சிகள், அவற்றின் பெயர் என்ன, ஆக்சுவலா தற்போதம், ஜீவபோதம், அறியாமை, அகந்தை, நான் எனும் பாவம். எப்படியோ பாடல்களில் எல்லாம் வந்திருக்கு, ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எழுதப்பட்ட பாடல்கள் அனைத்தும் அவை சினிமா டியூன்களெல்லாம் கொடுக்கப்பட்டு எழுதி வாங்கப்பட்டு பாட வைக்கப்பட்டு ஈவன் முண்டாபனியனோட நடிக்க வைக்கப்பட்டு அதெல்லாம் நடந்தேற வேண்டும் என்று இருக்கின்றது, நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சத்சங்கம் நடக்கிற அளவில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் நடத்து விப்பது அது, நாம் என்று ஒருவரும் இல்லை, அதை உணர்த்துவதே இந்த சத்சங்கங்கள். பிரபஞ்சத்தில் எந்த புள்ளியிலும் பரம்பொருள் தனித்து வாசம் கொள்ளவில்லை. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், அருளுதல், மறைத்தல் இவைகளெல்லாம் கூட அவற்றின் தொழில்கள் அல்ல. பஞ்ச கோஷங்களாக விரிவது அதுவல்ல. அறியாமையே நான் மூலமாக நம்மிடம் முக்கியமாக அறிய வேண்டிய வெகு வெகு அருகில் இருக்கும், மிக மிக அருகில் இருக்கும், அதுவாகவே இருக்கும், அதுவாகவே இருக்கும் தனி மனிதனிடம் அவனுடைய முக்கியமாக அவனுடைய ஆழ்ந்த உறக்கத்தில் தொலங்கிக் கொண்டிருக்கும் அப்பேற்பட்ட சத்பொருள்
வேத வாக்கியங்களால் நான்கு வேத வாக்கியங்கள், நான்கு வேத வாக்கியங்களும் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த வேத வாக்கியத்தை போய் நம்ம பார்த்துடலாம். இந்த பஞ்சதசின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, இதோ இதுதான் அது பஞ்சதசி. இதுல பாத்தீங்கன்னா மகா வாக்கிய விவேகக, இது வந்து இன்றைய 36வது பாடல், அதனுடைய சாரமாக வித்யாரண்ய முனி அப்படின்னு சொல்லப்படுகின்ற சிருங்கேரி ஆச்சாரியாள் அவர்கள், 13வது ஆச்சாரியாள், 13வது நூற்றாண்டேன்னு நினைக்கிறேன், அந்த ஆச்சாரியாள் அவர்களால் வேதத்துக்கு பாஷ்யமாக எழுதும் பொழுது அப்படியே இன்னர் சயின்ஸை கரைச்சு கொடுத்துருக்காரு. அதுல முக்கியமா இந்த நான்கு மகா வாக்கியங்கள், நான்கு வேதங்கள் இருக்கின்றன, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ஒவ்வொரு வேதத்திலையும் ஆரண்ய காண்டகம்னு உபநிடதங்கள் இருக்கின்றன. அங்க வந்து ரிஷிகள் வந்து குருகுலத்துல சாரத்தை வந்து இதே மாதிரி, இன்னைக்கு வந்து குருகுலம் மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கின்றது, குருகுலத்தை எல்லாம் கடந்து விட்டது, பிரபஞ்சத்திற்கே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சத்பொருளினுடைய விளக்கங்கள் நேரடியாக இன்னும் அந்த வார்த்தைகளையும் தாண்டி நாம் அன்றாடம் பழகுவதற்காக நம்முடைய ஆன்மீகம் வந்து வாழ்க்கையே தனியெல்லாம் வந்து ஆன்மீகமே கிடையாது. வாழ்க்கை ஆன்மீகம் ஒன்று, லௌகீகம் ஒன்று, மெட்டீரியாலிட்டி வேற, ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற, அப்படின்லாம் ரெண்டு கிடையாது. இன்ஃபேக்ட் ஒன்லி ஒன் இஸ் தேர், இது ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற தன்மை. அதை நோக்கி ஒவ்வொரு தனி மனிதனும் கூட வந்து வெகு வெகு நுட்பமாக ஆட்பட வேண்டியதாக இருக்கின்றது. இங்கிருந்து முக்கியமா ரிக்வேதத்துல ஐத்ரேய உபனிஷத் அப்படின்னு ஒரு உபநிஷத், அதுல வந்து இந்த பிரஜானம் பிரம்மம்ன்ற சாரமான வார்த்தை வந்து பஞ்ச டைலாக் மாதிரி வரும். அது அப்படியே நான்கு வேதங்களுக்கு நான்கு மகா வாக்கியங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐத்ரேய உபநிஷத்துல பிரஜானம் பிரம்மம், பிரஜானமே பிரம்மம், பிரஜானம்ன்றது என்ன, அதை தான் அவர் விளக்குறார். ஒவ்வொரு ஒவ்வொரு மகா வாக்கியத்துக்கும் ரெண்டு ஸ்லோகங்கள் கொடுத்துருக்கார். நான்கு மகா வாக்கியங்களுக்கு எட்டு ஸ்லோகங்கள் கொடுத்துருக்கார். அப்புறம் அடுத்தது வந்து யஜுர்வேதத்துல பிரகதாரண்யகா உபனிஷத், பிரகத் ஆரண்யகம், அதாவது பெரிய வனம், பெரும் பெருங்காடு, எது மனமே பெருங்காடு. அந்த காட்டுக்குள்ள உண்மை பொருள் எங்க இருக்கு, மனம் எனும் பெருங்காட்டுக்குள்ள உண்மையாக அறிவு எங்கு ஜொலித்துக் கொண்டிருக்குது, உண்மை அறிவு என்பது எது, உணர்ச்சியா, எண்ணமா, ஞாபகங்களா. ஐந்து கோஷங்களும் உள் உரைகள், உள்ளே உள்ளே உரைகள் உரைகள் போல போடப்பட்டிருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி எந்த ஐத்ரேய உபனிஷத், இந்த பிரகதாரண்யகா உபனிஷத்துல ரெண்டாவது மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி, நான் எனும் தன்மையே அந்த கடவுளாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்க இருக்கு கடவுள்னன், உள்கடந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா சாமவேதத்துல தத்துவமசி, நீ அதுவாக இருக்கின்றாய், சாந்தோக்கிய உபனிஷத் இது, அதனுடைய ஆரண்ய காண்டத்துல. ஆரண்ய காண்டம்னா வனத்துல ரிஷிகள், அப்ப பெருங்காடாவே இருந்தது, வாழ்க்கையே சாதாரண பாமர மனிதனோட வாழ்க்கை கூட இப்படி இருக்கும், உள்திரும்பினதா இருக்கும். இப்ப கூட நேத்தி கூட ஏதோ ஒரு வீடியோல சொல்லியிருந்தாங்க, 1700களிலேயே இந்தியா என்னும் பூமி ஒருத்தங்கூட அங்க டிசானஸ்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன்ல இருந்து வந்த யாரோ ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மினிஸ்டரோ யாரோ ஒருத்தர் அங்க இருக்கிற தலைமைக்கு இப்படி சொல்லியிருந்தாராம், இந்தியாவை நம்ம பிடிக்கணும்னா அதை ஃபர்ஸ்ட் உடைக்கணும், அதனுடைய ஸ்பிரிட்டா இருக்கிற அந்த நம்பிக்கை, நாணயம், நன்னெறி, உண்மையின் மேல ஏதோ ஒரு வேட்கை, ஏதோ ஒரு சத்பொருள் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்திய மண்ணில் சகஜமா இருக்கு, அதை உடைக்கணும்னு 1700களிலேயே பேசியிருக்காங்க. அப்புறம் நான்காவது மகா வாக்கியம் பார்த்தீங்கன்னா அதர்வண வேதத்துல மாண்டுக்கிய உபநிஷத்துல வருது, அயமாத்மா பிரம்மம், இந்த அயம்னா இவைகள், இவைகள் அனைத்துமே பிரம்மம், தோன்றியுள்ள அனைத்துமே பிரம்மம் அப்படின்றது கொடுத்துருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு ஒண்ணுக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்லோகம், ஸ்லோகத்தை ஜஸ்ட் ஜிஸ்டா பார்ப்போம். இது ஏன் வந்து இப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா பகவான் அதை அப்படியே எடுத்து போட்டிருக்காரு.
அவருடைய செய்யுளை முதல்ல பார்த்துருவோம். அதனுடைய இதற்குத்தான் நம்ம வந்து இங்க வந்திருக்கோம். அதுல என்ன சொல்றாருன்னா, 36வது செய்யுள் உள்ளது நாற்பது. நாம் உடலென்றெண்ணி நல நாமதுவென்றெண்ணுமது நாமதுவா நிற்பதற்கு நற்றுணையே யாம் என்று நாமதுவென்றெண்ணுவதே நான் மனிதனென்றெண்ணுமோ நாமதுவா நிற்கும் அதனால் சகஜமா இருக்குப்பா. அந்த சகஜத்தன்மையில நீ மனிதனா நினைக்காமையே நம்பிக்கையோட நீ மனிதனா விவகரிச்சுக்கிட்டு இருக்க, உணர்ச்சிகளை எண்ணங்களெல்லாம் நம்பற, அவைகளெல்லாம் சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அதுல வந்து நீ வந்து நீ மனிதனாக நீ மனிதன் இல்லையோ மனிதன்தானோ அப்படின்லாம் ஒரு சந்தேகம் இல்லாத அளவுக்கு எண்ணங்கள் பொருந்தி 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 நம்முடைய சுபாவ உணர்ச்சிகள் போல பிடிச்சது பிடிக்காது, நல்லது கெட்டது, வேணும் வேணா, அடைவேனா மாட்டேனா, ஆன்மீகம் லௌகீகம், ஆண் பெண், பகல் இரவு, மேன்மை கீழ்மை, சகலத்திலையும் பேசப்படுகின்ற அனைத்து வார்த்தைகளுக்கும் உண்டான வினைச்சொற்கள் இருக்கின்றன. அவைகள் குணங்களையும் குறிக்கின்றன, பிரபஞ்ச பொருட்களையும் குறிக்கின்றன, தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்புகளையும் குறிக்கின்றன. எல்லா விதத்திலையும் இருக்கிற அத்தனை இரட்டைகள்லையும் அவைகளெல்லாம் நம்முடைய மனமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பிரபஞ்சத்தை அப்படி கூறு போட்டு வச்சிடுச்சு. நான் அந்த மாதிரி ஒன்று இல்லை. இதுல அவ்வளோ சகஜமா நீ பொருந்திருக்கியப்பா, நீ உடம்பாவும் மனுஷன்றதுலயும் சந்தேகப்படாம பொருந்திருக்கியே, அதுக்கு ஏன் நீ வந்து ஒரு தியானம் எதையோ வச்சுக்கிட்டு உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து ஆன்மீகம் நீ எப்படி பண்ணலாம், அவ்வளவுதான் பாட்டு. நாம் அது வென்று எண்ணுவதே நாம் அது நீ அதுவாக இருக்கிறாய்னு வேத மகா வாக்கியம் இப்ப சொன்னேன் இல்லைங்களா. அந்த மாதிரி நீ உன் நினைப்ப புடிச்சுக்கிட்டு ஒரு டப்பா போடுற மாதிரி இதுக்குன்னு தியானம், நான் அதுவாக இருக்கிறேன், நான் இதுவாக இல்லை, நான் உடலாக இல்லை, நான் இந்த பெயராக இல்லை, நான் இந்த உணர்ச்சியாக இல்லை, இது எல்லாம் பண்ணவே வேண்டாம். ஆழ்ந்த வரக்கத்துல அதனுடைய தாய்மடியில் இருக்க மாதிரி இருக்கும். அனைவருக்கும் தாய் அது, சித்ரூபி, பரதேவதா, பரதேவதா, அப்பாற்பட்டவள், பிரபஞ்சமே இல்லை. ஆனால் பிரபஞ்சம் சர்வசகஜமாக அதற்காக எந்த ஊடகத்தையும் பயன்படுத்தாமல் அதனுடைய சந்நிதியில் எழுந்த பொது மனம் என்ற ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்கில் அணுக்கள்லேருந்து பேரண்டம் 14 பில்லியன் வயது கொண்ட இந்த ஆகாச விரிவு வரைக்கும் சகஜமாக எந்தெந்த மணல் துகள் எப்படி எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் அப்படி அப்படியே எந்தெந்த பூச்சி உயிரினங்கள் ஒரு சில அமீபாலேருந்து இந்த 4 பில்லியன் வருடங்களாக இந்த பூமியில் 4 பில்லியன் வருடங்களாக இந்த பூமியில் மனிதன் மனிதன் வரைக்கும் தனித்தனியாக உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய விருப்பு வெறுப்புகள், ஆசாபாசங்கள், ஈகோயிஸ்டிக் ஃபீலிங்ஸ், தனிமை சார்ந்த ஐசோலேட்டடா உங்களை அருமை பெருமைகளை நினைத்து கொண்டாடி கொண்டிருத்தல், சகலத்திலையும் எப்படி கிளியர் ஐடென்டிஃபிகேஷனோட ராத்திரி உறங்க போயிட்டு சகஜமா அடுத்த நாள் அந்த ஃபீலிங்கை வந்து சுவாவம் போல கண்டினியூ பண்ணி கோபதாபங்கள்லேருந்து அசாபாசங்கள்லேருந்து நட்பு பகையிலேருந்து எவ்வளவு அழகாக பொருந்தி வருகிறது. ஒரு நாயினுடைய குணம் நாய்க்கு எவ்வளவு சகஜமாக பொருந்தி இருக்கின்றது, ஒரு பறவையினுடைய குணம் அதற்கு எவ்வளவு சகஜமாக பொருந்தி இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் தோன்றியுள்ள அனைத்தும் சகஜமாக அவையவைகளில் இருக்கின்றன. 5 அறிவு வரைக்கும் இருப்பவைகள் அவைகளுக்கு ஆன்மீகமும் இல்லை, லௌகீகமும் இல்லை, அவைகளுக்கு மனம் என்ற ஊடகம் இல்லாததனால் தாங்களே இந்த மாதிரி ஒரு பறவையாக இருக்கின்றோம், ஒரு பசுவாக இருக்கின்றேன், ஒரு கல்லாக இருக்கின்றேன், ஒரு யானையாக இருக்கின்றேன், ஒரு நட்சத்திரமாக இருக்கின்றேன்னு உயிரற்ற ஜடப்பொருட்கள்லேருந்து
ஐந்தறிவு இனம் வரைக்கும், மிருக இனம் வரைக்கும், விலங்கு இனம் வரைக்கும் ஒன்று இருக்கும் ஒரு லவ லேசம் வந்து ஒரு அசௌகரியம் கிடையாது. காம்பாக்டா மயக்கமா பொது மனத்திலிருந்து தொடர்ச்சியாக உண்மை போல நம்மையும் குழப்பி கொண்டிருக்கின்றது அவைகள். நம்மளுக்கு என்ன, நம்ம அவைகளை உபயோகப்படுத்திக்கிறோம், நம்மளுக்கு அதை பத்திய ஒரு ஞானம் கிடையாது. ஏன், என்ன, நாமே அறியாமைக்கு ஆட்பட்டிருக்கோம். உலகம் சத்தியம்னு தான், உலகத்தை தான் சத்தியம் நினைக்கிறோமே தவிர நம்மள கூட சத்தியம் நினைக்கல. நான் செத்து போயிடுவேன், ஆனா இந்த உலகம் இருக்கும், இந்த ஆகாசம் இருக்கும், என் தெரு இருக்கும், என் வீடு இருக்கும், நான் வாங்கின கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின வீடு இருக்கும், அந்த செங்கல் இருக்கும், நான் அந்த கொளுத்து மேஸ்திரியோட உட்கார்ந்து கட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு கட்டின இந்த வீடு இருக்கும், நான் போயிடுவேன். எல்லாம் நினைவுகள், விழிப்பு நிலை நினைவுகள். இந்த விழிப்பு நிலை நினைவுகளை உணர்த்தி சொல்லி கொடுப்பார் இல்லை, உணர்த்துவார் இல்லை. ஆனால் இந்த வேத வாக்கியங்கள் சாரமாக கொடுத்திருக்கின்றன. அந்த காலத்தில் இருந்து ஆன்மீகம் சீக்குள்ட்டு என்ன, நீ அதுவாக இருக்கிறாய், தத்துவமசி, நான் என்னும் தன்மையே அந்த கடவுளாக இருக்கின்றது, நம்முடைய கடவுள் தன்மையாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றது. அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மம். நமக்கு ஒரு உணர்ச்சி எழுகின்றதுன்னா அது பிரஜை சுரூபமாக பேரறிவிலிருந்து பொது மனத்திலிருந்து தெரிக்கும் ஒரு ஞாபகத்தினுடைய சிதறல், ஒரு உணர்ச்சி, ஒரு ஞாபகத்தின் சிதறல், ஒரு எண்ணம் கண்ணை கட்டி விட்டா போல உணர்ச்சி மயமாக நம்மை பிரித்து, பரம்பொருளிலிருந்து பிரித்து தனியா ஐசோலேஷனுக்கு அனுப்பி அதிலேயே ஆன்மீகமெல்லாம் செய்து, ஐந்தறிவு வரைக்கும் ஆன்மீகமே கிடையாது, லௌகீகத்துக்கு அங்க சுய அறிவே கிடையாது, ஜடப்பொருட்களுக்கு அறிவு அடியோட எதுவுமே கிடையாது. இந்த மனிதனுக்கு மட்டும் அவன் விழிச்ச பிறகு ஆன்மீகம் சொல்லிட்டு பலவிதமான தியானங்கள், எல்லா தியானங்கள்லையும் என்ன, தியானிப்பவன் யாருன்னு சொல்ல மாட்டாங்க. தியானத்தை அவன் எதன் மேல் செய்து கொண்டிருக்கின்றான், எண்ணங்களின் மேல் செய்து கொண்டிருக்கின்றான். எண்ணங்களும் எண்ணுபவனும் ஒன்றா வேறு வேறா? தியானம் உண்மையில் எப்படி நடக்கிறது, யாருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது, யார் அதை செய்து கொண்டிருக்கின்றான், அதை ஆரம்பித்து செய்ய ஆரம்பித்தவன் எவன், செய்து கொண்டிருப்பவன் எவன், செய்து முடித்த பிறகு அவனிடம் ஏதான மாற்றம் நடக்குமா, தியானம் செய்தல்றதில் ஏதான மாற்றம் நடக்குமா, தியானம் செய்யப்பட்ட அவனுடைய எண்ணங்களின் மூலமாக இவனுக்கு ஏதான மாற்றம் நடக்குமா, இவன் என்பவனே எவன், அது கிடையவே கிடையாது. அப்சல்யூட்டா பிரயோஜனமே இல்லை இல்லை அப்படின்னு சொல்றார் ரமண மகரிஷி. அதனுடைய விஸ்தாரமாகத்தான் நம் இந்த நாலுத்தையும் கொஞ்சம் பார்த்தோம்னா பெரிய கிருப்பு கிடைக்கும். நாலு மகா வாக்கியங்களுக்கும், வேத மகா வாக்கியங்களுக்கும் ஒரு சாப்டரே டிவோட் பண்ணியிருக்கார். பஞ்சதசி அப்படின்னா வந்து 15 அர்த்தம். அதையே ஒரு பெண்பாலாக குறிப்பிட்டு பஞ்சதசின்னு பேர் வச்சுட்டார். 15 அத்தியாயங்களை கொண்ட ஒரு பெரிய ஆன்மஞான விஞ்ஞானம். இதெல்லாம் பார்த்தோம்னா மிரள்ற மாதிரி இருக்கும். நான் அதெல்லாம் சுருட்டி இது பண்ணி உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி காலங்கத்தால் பசிச்சு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இம்மிடியட்டாக எதிர்க்க தெரிகிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் போயிட்டு ரெண்டு இட்லி வடை சாப்பிட்டு போயிட்டே இருக்கீங்கல்ல, அதை விட எளிதாக உங்கள் கையில் மொபைலில் உங்கள் உணர்ச்சியை நீங்கள் 24/7 பார்க்கலைன்னா அது உங்களை புரட்டிடும். உரிமை கொண்டிருக்கும் பெரிய மிருகம் வந்து நான், அதை வந்து அதனுடைய உண்மை நாம் உணரவில்லை என்றால் இப்பொழுது நடந்ததை விட இன்னும் கேடுகள் தான் நடந்து கொண்டிருக்கும் மனித சமுதாயத்திற்கே. மனித சமுதாயத்தினால் இந்த பிரபஞ்சமே காப்பாற்றப்பட வேண்டும், மனிதனுடைய மனம் தணிக்கப்பட வேண்டும், அமைதியுற வேண்டும், கருணைமயமாக ஆக வேண்டும், அன்புமயமாக ஆக வேண்டும். இது எல்லா லட்சணங்களும் நம்முடைய ஆழ்ந்த வரக்கத்தில் ஒவ்வொரு மனிதரும் கருணை பூர்வமான மகான்கள். ஆழ்ந்த வரக்கத்தில் நாம் அத்தனை பேரும் மகான்கள். விழிச்ச உன்ன நான்னுடைய வீரியத்துக்கு ஏத்தபடி சிதறி சிக்குண்டு கேடுமயமாகவே பிரபஞ்சத்தையும் ஆக்கி, குடும்பங்களையும் ஆக்கி, தனி மனத்தையும் குப்பை கூளமாக ஆக்கி விட்டிருக்கிறோம்.
உண்மையில் நாம் அனைவருமே பெரிய பொருள், உண்மையான பொருள், அதனுடைய சாரம் அங்கு இருக்கின்றது. அதற்கு வந்து ஆன்மீகம் லௌகீகம்னு பிரிக்காம பாரபட்சம் இல்லாமல் உங்ககிட்ட உணர்ச்சிமயமா இருக்கீங்க, உள்ளுக்குள்ளே விபகரிப்பவர் தான் இங்க பொய்யர். வெளியில் உங்களுக்காக இந்த ஜென்மத்தில் ஏற்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாம் சகஜமாக வாழப்பட வேண்டியவைகள். சகஜமாக அவைகளில் வெறுப்பதற்கும் ஒன்றும் இல்லை. ஏனெல்லாம் நீங்களே ஆன்மஞான பதைக்குள்ள உள்ள திரும்பும் பொழுது உங்களுடைய எண்ணங்களே உங்களுக்கு பொய்யா தெரிகின்றது. அப்பொழுது இன்னொருவரை கடிந்து கொள்வதற்கோ இன்னொருவரை குற்றம் சொல்வதற்கோ அவர் அங்கு இல்லவே இல்லை. அவரும் அகந்தைமயமாக இருந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு அடியோட அவர் இல்லை என்பது உங்களுக்கு முதலில் எடுத்த எடுப்பிலேயே தெரிந்துவிடும். அப்படி இருக்கும்போது யாரை கம்ப்ளைண்ட் பண்றது, எந்த உறவை கம்ப்ளைண்ட் பண்றது, எதை நிந்திக்கிறது? ஆன்மீகத்தை பிரிச்சா அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. ஆன்மீகம் பிரிக்கக்கூடிய ஒரு இதுவே இல்லை. ஏன்னா ஆன்மாதான் பொய்யான பிரபஞ்சமாகவும் காணல் நீராகவும் தோற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா அங்க ஒண்ணும் பண்ணக்கூடாது, நீ உள்ள வா அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு ஜென்மத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கெல்லாம் பெரும் பாக்கியமாக இந்த உள்கடத்தல்ற இந்த நிகழ்வு சசங்கம் மூலமாக 24/7 நடந்து கொண்டிருக்கிறது. பிரிக்காதீர்கள். முக்கியமாக ஆன்மீகம்னு பிரிக்கவே பிரிக்காதீங்க, சதா கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களை நீங்க சார்ஜ் எடுத்துக்கோங்க. இப்ப போயிடுவோம். முதல் ஸ்லோகம் வந்து வருது. ஏனேக்ஷதே ஸ்ருணோதீதம் ஜிக்ரதி வியாக்கரோதி ச ஸ்வாத் அஸ்வாத் விஜானாதி தத் பிரஜானம் உதீரித்தம். அதாவது ஐந்து விதமான புலன் நுகர்ச்சிகள் கண்களால் பார்க்கப்படுகின்றது, காதுகளால் கேட்கப்படுகின்றது, மூக்கினால் நுகரப்படுகின்றது, நாக்கினால் சுவைக்கப்படுகின்றது, உடம்பினால் தோல் உணர்ச்சியாக தொடுகை உணர்ச்சி, காற்றுப்படல் உணர்ச்சி, பொருள்களின் பரிமாணத்தை தொட்டு உணரும் சக்தியினால் தொடு உணர்ச்சியால் கிரகிக்கப்படுகின்றது. இப்படி ஐந்து விதமான உணர்ச்சிகளாக நம்மிலிருந்து சதா இந்த பிரபஞ்சத்துடன் நாம் வெளிப்பட்டு கொண்டிருந்தாலும் இவைகளை அறிந்து கொண்டிருக்கும் கண்கள் மூலமாக நீங்கள் இந்த மொபைலை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், லேப்டாப்பை பார்க்குறீங்க, டிவி ஸ்மார்ட் டிவியை பார்க்குறீங்க, பார்த்து சசங்கத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, காது மூலமாக அதுவும் சிங்க் ஆகுது. இப்போ உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மீதி தொடுகை உணர்ச்சி நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அங்கே இருக்கிற காற்றினுடைய மனம், உங்களுடைய சலைவா, நீங்கள் எதையா சாப்பிட்டுட்டு கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அந்த சுவை உணர்ச்சி எல்லாம் சங்கமிக்கும் இடம் அருவமாக இருக்கும் உங்கள் மனவெளியில். அந்த மனவெளியில் அந்த மனவெளியை கூட தன்னுடைய உணர்ச்சி மயமான சுட்டறிவினால் அவைகளாக அங்கு விவகரிப்பது, ஆளுமை எடுத்து உங்களை பார்ப்பவராகவும் கேட்பவராகவும் அனுபவிப்பவராகவும் பலவிதமாக செய்வது ஒரே ஒரு நான். அது பழைய பதிவிலிருந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நானுக்கும் அந்த அருகதை வந்தது வந்து இந்த முதல் வேத மகா வாக்கியமான பிரஜானம் பிரம்மம். பிரஜானம், பிரஜானம்ன்றது என்ன? நான் மூலமாக தெரிக்கும் ஒன்றொன்றும் நான் தாங்க புத்தியில விவகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை தான் சொல்றார். ஏன ஏக்ஷதே, ஏனேக்ஷதே சுருணோதி, சுருணோத்தினா கேட்டல், இதெல்லாம் அஞ்சு விதமான புலனுணர்ச்சிகளை சமஸ்கிருத்தில் சொல்றார். ஈக்ஷதே சுருணோதி ஜிக்ரதி வியாக்கரோதி, பேசுறது, பேசுறது முதற்கொண்டு விவகரிக்கிறது. இதெல்லாம் பல அஞ்சா இருந்தாலும் இவைகளை செய்பவன் ஒருவன் தானே, நான் தானே, எனக்குத்தானே, எனக்குத்தானே கேட்டல் மயமாக இருக்கிறது, பார்த்தல் மயமாக இருக்கிறது, சுவைத்தல் மயமாக இருக்கிறது, தொடுதல் மயமாக இருக்கிறது, நுகர்தல் மயமாக இருக்கிறது. ஒருவன் கிட்ட தானே இது சங்கமிக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக சங்கமிச்சு அதனால நிறைவடைகிறேன் இல்லாட்டி குறைவடைகிறேன், நல்லா இல்லைங்க அப்படின்ற, நல்லா இருக்கு அப்படின்ற அப்படியே சொல்லி பதிச்சுக்கிறேன். மொத்தத்தில் நானை இருக்க வச்சுக்கிட்டே இருக்கேன். நானை பற்றிய சயின்ஸ் இல்லை, அந்த சயின்ஸை தான் இங்கே கொடுத்துருக்காரு. இவங்க வந்து சயின்ஸில் டீப்பாக போய்
பிரஜானம் பிரம்மம் அப்படின்றத மொத்தம் சொல்றார். பிரஜானம்ன்றது என்ன? தொடர்ந்து தொடர்ந்து ஸ்புரித்து வெளியில் வந்து கொண்டிருக்கும். நம்மிலிருந்துதான் பிரபஞ்சம், பிரபஞ்சத்திலிருந்து நாம் அல்ல. இதுதான் மெய்ஞானத்தினுடைய அடிப்படை ஆரம்பம். இது உலகத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. நீங்கள் தான் சூரியனை அங்கு உற்பத்தி செய்து உங்களுடைய நானினுடைய குழப்பம், விசாரமற்ற குழப்பம், அறியாமைதான் சூரியனை அந்நியமாக விட்டு வைத்திருக்கின்றது, பிரபஞ்சத்தையே அந்நியமாக விட்டு வைத்திருக்கின்றது. ஆழ்ந்த வர்க்கத்தில் என்ன இருது? சர்வம் ஐக்கியம். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு. ரெண்டாவது பாட்டு, ரெண்டாவது ஸ்லோகம். சதுர்முகேந்திர தேவேஷு மனுஷ்யாஷ் அஸ்வகவாதிஷு சைதன்யம் ஏகம் பிரம்மாதஹ பிரஜானம் பிரம்ம மயி அபி. மயினா என்னில் கூட, மயி அபி நான்முக பிரம்மனிலிருந்து பசுக்கள் வரைக்கும் நான் வரைக்கும் எல்லாமுமே இந்த பிரஜானத்தினுடைய ஸ்பிரிப்பு. சதுர்முக நான்கு முகம் கொண்டவன் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான்முக கடவுள்னு பேர் பிரம்மாக்கு. எல்லாம் கிரிப்டிக் அர்த்தம். முக்கியமா நான்கு வேதங்களை வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு ஒன்று. கம்ப்ளீட் சயின்ஸ், ஆன்ம ஞான சயின்ஸை வச்சுக்கிட்டு, ஆனால் ஆன்மஞான சயின்ஸை வச்சுக்கிட்டே ஆன்ம ஞானத்தை அறியாமையே அவர்கிட்ட பிரம்மானா வந்து படைக்கும் கடவுளாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார். இது உணர்வு, உணர்ச்சியாக மாறி நம்ம அம்மா வயத்துல நாம் கருவாக உருப்பெறுகின்றோம். உங்களோட நினைப்பு ராத்திரி தூக்கத்துல டெம்பரரியா அங்க வெயிட்டிங், அடுத்த நாள் கண்டினியூட்டி எழுந்துக்கிறீங்க. எல்லா உணர்ச்சி எண்ணம் உலகத்தையும் படைச்சுக்கிறீங்க, அதுலயே நானை போட்டு 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 அடிச்சுக்கிறீங்க, நீங்களே குழம்பிக்கிறீங்க, தவிச்சுக்கிறீங்க. அதாவது சத்சங்கம் இல்லாதவர்களெல்லாம் நிறைய பாடுபட்டு கொண்டிருப்பார்கள். இதில் நீங்க அசோசியேட் ஆனவர்களுக்குன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும், நீங்கள்லாம் தப்பித்தீர்கள். ஃபஸ்ட்டு வந்து இமீடியட்டாக அமைதி. ஐயோ என்ன, எல்லா விவரங்களும் கொடுக்கப்பட்டாச்சு, ஜிபிஆர்எஸ் ஃபுல்லாக கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜிபிஆர்எஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி, உங்களை பற்றிய புக்லெட்டை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க, அதை வச்சுக்காம நீங்கள் எங்கே ஆரம்பிப்பீங்க உங்கள் உணர்ச்சியை? இல்லாட்டி சத்தியமாக்கி உருட்டு இல்லை வெள்ள தள்ளிடும். எல்லா உணர்ச்சியும் அருகதை உள்ள உணர்ச்சி மாதிரியாய் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணலாமா இல்லை துடிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இல்லவே இல்லைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லப்படுறதா இல்லையா? நான் என்ன ஒன்றும் இல்லை, அப்புறமா தான் அவனுடைய எண்ணம். இப்ப என்ன சொல்றாரு இவரு? பிரஜானம் பிரம்மத்துக்கு பிரஜானம் என்ன? நம்மில் தோன்றும் அனைத்து உணர்ச்சிகளும், பிரபஞ்சத்தில் தோன்றி இருக்கிற அனைத்து உணர்ச்சிகளும் ஆகாசமாக சகலமாக சிருஷ்டி அத்தனையுமே பிரம்மாவிலிருந்து, இந்திரர்களிலிருந்து, அஸ்வம்னா குதிரைகளிலிருந்து, பசுக்களிலிருந்து நான் வரைக்கும் சகலமும் சைத்தன்யம் ஏக்கம் பிரம்மாதக. சைத்தன்யம்னா பேரறிவு ஒன்று தான்ப்பா. ஆழ்ந்தவர்கள் துல்லியமா அதுவாகவே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் பகவான் இங்க பாட்டுல சொல்றது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அடுத்தது. அப்புறம் மூணாவது வந்து, மூணாவது ஸ்லோகம் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லப்படுற யஜுர்வேதத்தினுடைய விளக்கம் கொடுக்குற ஒரு ஸ்லோகம். அது பார்த்தீங்கன்னா பரிபூர்ணக பராத்மா அஸ்மின் தேகே வித்யாதிகாரிணி புத்தேகே சாட்சிதயா ஸ்தித்வா ஸ்புரன் அகம் இதீரியதே. என்ன அற்புதமா சொல்ற தெரியுமா? அகம் அப்படின்னு சொல்லி ஸ்புரிச்சுக்கிட்டே இருக்கான். நானு 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 எங்கே புத்தி புத்தேகே சாட்சித்தய புத்தேகே சாட்சித்தயா ஸ்தித்வா. ஸ்தித்வான்னா நின்றுகிட்டு, புத்தியில் குடிகொண்டிருந்து நமக்குள் எழும் அத்தனை உணர்ச்சிகளையும், உணர்ச்சிகள் ஒரு மாடு கத்திச்சுனா கூட மான்னு கத்திச்சுன்னா அதனுடைய குரல் அதனுடைய நான் இல்லையா? ஒரு 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 யானை பிளிரியது என்றால், ஒரு சிங்கம் கர்ஜித்தது என்றால், ஒரு நாய் குரைத்தது என்றால், ஒரு கிளி பேசியது என்றால், சகலமும் எதனுடைய உணர்ச்சிகளுடைய உணர்ச்சிகள் அத்தனை அவயவைகளுக்கு கூட புத்தி இல்லை பொது மனத்திலிருந்து. அப்படின்னா நம்மளோட புத்தியில ஸ்புரிக்கிற அத்தனை உணர்ச்சியும்
கடவுளுடைய வார்த்தைகள், கடவுளுடைய பேச்சு, அவைகளுக்கு மொழி சேர்க்கப்படுகின்றது நம்முடைய மனத்தினால். நாம் பிறந்த இனத்தில், நாம் பிறந்த இடத்தில், பிறந்த பாஷையில், பிறந்த மொழியில், புத்தேகே சாட்சி தயா ஸ்தித்வா, சாட்சி போல இருந்துகிட்டு, அகம் அகமிதி ஸ்புரி, அகம் இதி ஈரியதே ஸ்புரன், அகம் ஸ்புரன் இதி ஈரியதே அப்படின்னா என்ன, நான் 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 உணர்ச்சி எல்லாம் நான் என்னை என்னால் என்ன பண்றது அப்படின்னு ஏதோ ஒரு உணர்ச்சி சம்பந்தமா நீங்க யோசிக்கிறீங்க வச்சுங்க, அது வந்து இறைவனுடைய வார்த்தை உள்கடந்த அந்த பொருள் மதிமயங்கி உடலளவான உங்களாக குறுகி, நானோ என்னையோ என்னாலோ என்னோடோ என்னுடனோ எனக்கோ என்னுடைய எண்ணில் இவைகளாக சேர்ந்து ஓயாமல், புத்தேகே சாட்சி தயா ஸ்தித்வா ஸ்புரன் அகம் இதி ஈரியதே, சதா ஸ்புரிச்சு ஸ்புரன்னா ஸ்புரிச்சுக்கிட்டு தோன்றிக்கிட்டே இருக்கு, சதா உணர்ச்சிகள் தோன்றிக்கொண்டே இருக்குது. இது என்ன அகம் பிரம்மாஸ்மின்ற வார்த்தைக்கு, அகம்ன்ற வார்த்தை என்ன, அகம்னா சமஸ்கிருதத்தில் நான்னு அர்த்தம், நம்ம தமிழில் நான் சொல்ற மாதிரி சமஸ்கிருதத்தில் அகம்னு அர்த்தம். ஒவ்வொரு லாங்குவேஜில் இருக்குல்ல, ஐஎம் சொல்கிறோம் இங்கிலீஷில், மே அப்படின்றாங்க ஹிந்தியில், அகம்ன்றது வந்து சம்ஸ்கிருதம், நான் 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 சர்வ பிரபஞ்சத்திலையும் முக்கியமாக உயிரினங்கள் கிட்ட, புத்தேகே சாட்சி தயா சித்வா, எல்லாத்துக்கும் இருக்கு, ஏதோ ஒரு விதத்துல மனம் இருக்கு, மனுஷங்கிட்ட கிளியரா புத்தியாகவே இருக்கின்றது, அந்த புத்தி கிட்டேயே அவன் இருந்து ஆராய்ச்சி பண்ணணும், அதுதான் இந்த ஸ்லோகம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதே அகம் பிரம்மாஸ்மிக்கு அடுத்த ஸ்லோகம், ஸ்வத பூர்ண பராத்மா அத்ர பிரம்ம சப்தேன வர்ணித அஸ்மி இதி ஐக்கிய பராமர்ஷ தேன பிரம்ம பவாம்யகம், அகம் பவாமி, நான் எப்படி இருக்கேன், பிரம்ம சப்தத்தோட இருக்கேன், இது வந்து பிரம்மத்தினுடைய சப்தம், ஆன்ம பொருள் ஆழ்ந்த உறக்கத்தில் தொலங்கி உறங்கி உறங்கினார் போல் இருந்து கொண்டிருந்த அந்த அந்த பரம்பொருள் இப்பொழுது உணர்ச்சி மயமா நினைப்பு மயமா விழித்து கொண்டு விட்டது, அது உண்மையில் பேசுவதெல்லாம் பேசாத உதியாத அந்த பொருளின் பாஷை, அந்த பொருளின் வெளிப்பாடு, பிரம்ம சப்தேன வர்ணித்தக, ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தத்துவமசிக்கு ரெண்டு ஸ்லோகம், இப்போ வந்து நம்ம பிரஜானம் பிரம்மம் பார்த்தோம், அகம் பிரம்மாஸ்மிக்கு ரெண்டு ஸ்லோகம் பார்த்தோம், இப்போ வந்து தத்துவமசிக்கு ரெண்டு ஸ்லோகம் கொடுத்துருக்காரு. ஏகமேவா அத்விதீயம் சன்னாம ரூப விவர்ஜிதம் சிருஷ்டேகே புராதுனா அபி அஸ்ய தாத்ருக்வம் ததீர்யதே தத் இதி ஈர்யதே. ஏகமேவ அத்விதீயம், ஒருமையே பண்பாக கொண்டது நான் நீ அவன் அவள், நான் என்னை என்னால் என்னோடு எனக்கு அப்படின்னு அஞ்சு கோஷங்களாகவும் மூன்று சரீரங்களாகவும் மூன்று காலங்களாகவும் மூன்று நிலைகளாகவும் பிரம்மாண்டமான பிரபஞ்சமாகவும் எழுந்து கொள்ளப் போகின்ற ஒரு தனி மனிதனுடைய நான், அதற்கு முன்னாடி இருந்த தலம் இரண்டற்ற ஒருமையான ஏகமேவா அத்விதீயம், இரண்டற்ற ஒருமையான தலம், எழுந்து கொள்வது எல்லாம் பொய்யர்கள், நாம ரூப விவர்ஜிதம், அங்க இருக்கும் அந்த ஆழ்ந்த வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு பெயரும் கிடையாது, தேகமும் கிடையாது, ரூபமும் கிடையாது, ஃபார்மும் கிடையாது, வடிவமும் கிடையாது, அவைகள் அற்று ஏகமேவ அத்விதீயம் சிருஷ்டேகே புறா, சிருஷ்டிக்கு முன்னாடி கூட இப்போ விஞ்ஞானம் சொல்லுது 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புள்ளியிலிருந்து எல்லாம் வெடித்தது, அவ்வளோ கம்ப்ரஸ் ஆகி அவ்வளோ உஷ்ணமா, ஆதியில் அவ்வளோ உஷ்ணம் இருந்துதான், 4 பில்லியன் வருடங்கள் 10 பில்லியன் வருடங்கள் உஷ்ணம் அப்படி இருந்துதான், அப்புறம் பூமி குளிர்ந்து 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாக்டீரியாலேருந்து ஆரம்பித்து மனித இனம் வரைக்கும் வந்து நீக்குதான். இதை வந்து தியரி ஆஃப் எவல்யூஷன் அது இதெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம இதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் வந்து மானசீகம், எல்லாம் மனம், மெய்ஞானம் ஆரம்பிக்கிற இடம் இந்த சயின்சஸ்லாம் எட்டி கூட இன்னும் பார்க்கவில்லை,
நம்மளுடைய எண்ணத்துக்கிட்ட வரல. ஹார்ட் லங் சர்ஜரி, ஹார்ட் லங் மிஷினில் கனெக்ஷனை கொடுத்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி புது ஹார்ட்டை ஜஸ்ட் பிரெயின் கில்டு ஒரு பையன் ஆக்சிடென்ட்லேருந்து செத்து போயிருந்தான். அவனுடைய சிறு வயது அந்த ஹிருதயத்தை எடுத்து வயசான ஹார்ட் சர்ஜரிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கிழவருக்கு பொருத்தி சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் எழுந்துட்ட அந்த கிழவர் யாருன்னு இவங்களுக்கு சொல்ல தெரியாது, பண்ணி முடித்த இந்த சர்ஜன் யாருன்னு தனக்கும் தெரியாது. பிரபஞ்சமே இப்படி உரு தெரியாமல் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், ஏது செய்து கொண்டிருக்கின்றோம் தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா மெய்ஞானம் எங்க ஆரம்பிக்கிறது? எடுத்த எடுப்பிலேயே வந்து உயிரின் பிறப்பிடம் மனம், நினைப்பு இஸ் ஈக்குவல் டு பிரபஞ்சமா நீ உயிரா நிக்கிற உன் நினைப்புல பிரபஞ்சத்தையே வச்சுட்டு இருக்கிற உயிர் தன்மை உன் உடம்புல உயிராகும், பிரபஞ்சத்துக்கும் உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்க. ரெண்டுத்தையும் கொடுப்பது பொய் மனம். அந்த பொய் மனம் தான் பிறப்பை கொடுக்கிறது. நினைப்பு பிறப்பு, நினைப்பு மறப்பா போறது இறப்பு. அதுவே தான் நிஜமாவே நடக்கிறது. எப்போ? நிஜமான டெத்துல. நிஜமான டெத்துல உடம்பு நல்லா இருக்க மாதிரி இருக்கு, ஒரு செல்லு மனமா இருந்த தன்னுடைய செய்தியை வித்ரா பண்ணிக்கும் போது டிவிஷன், செல் டிவிஷன்ல தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். இந்த பௌதிக உடல் அது நின்றுதானா, அந்த மெசேஜும் வந்து மனத்துக்குள்ள இருக்கு. இந்த முகூர்த்தத்துல இந்த மனிதருடைய இந்த ஹிருதய ஹிருதயம்ன்றதுல இல்லாட்டி உடம்புல ஏதோ ஒரு செல் வந்து ஒரு மெசேஜை கொடுக்கும், நான் வித்ரா பண்ணிக்கிறேன் இங்கேருந்து அப்படின்னு. உடனே 40 trillion செல்ஸ் ஃபாலோ தட் இன்ஃபர்மேஷன் நோட்டிபிகேஷன் தபால், அவ்வளவுதான், இஸ் டெட். சாகிறதுக்கு எவ்வளவு கணம் எடுக்கிறதுங்க? ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். பிறப்புக்கும் அதே தான், சுவிட்ச் ஆன் ஆறுதும். அம்மாவுடைய அந்த கருமுட்டை, கருவை தன்னை இழந்து விந்துவுடன் சேர்ந்து கலந்து தன்னை இழந்து புது ஒரே ஒரு செல்லா வருது, ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல. அது ட்ரில்லியன்த் ஆஃப் எ செகண்ட், ட்ரில்லியன்த் ஆஃப் செகண்ட்ல டெத்தும். இது ரெண்டுத்தையும் விட சூட்சமானது நம்மளுடைய நினைப்புகள். போருமா, நம்மளுக்கு வர ஒரு நினைப்பு வந்து ஜோதி, அது பரம்பொருளுடைய நேர ரெப்ரசன்டேட்டிவ், மனமாக பிரபஞ்சமாக நிக்க வைக்கிறது உங்களிடமும் சரி பிரபஞ்சத்திடமும் சரி ரெண்டு பொய்யாட்டத்துக்கும். அந்த மனத்தை பார்க்கறதுல இருந்துதான் இந்த ஆன்மீகம் ஆரம்பிக்கின்றது. இதுதான் புக்லெட்டினுடைய ஆரம்பம் அத்தியாயம், ஃபர்ஸ்ட் அத்தியாயமே இதுதான். இது இல்லாம நீங்க வந்து எப்படி ஒரு தனி மனிதன் இந்த பூமியில் வாழ முடியும்? இதைதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதைதான் அவர் சொல்றாரு, ஏகமேவா அத்வித்தீயம். இது எதுக்கு? தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய் என்ற வேதவாக்கியத்துக்கு. ஏகமேவா அத்வித்தீயம் சன் நாம ரூப விசிதம், சத்து, சத்து உண்மை பொருள், நாம ரூப விசிதம் பெயரும் கிடையாது வடிவும் கிடையாது, அதை கடந்து இருக்கின்றது. நம்மளுடைய எண்ணங்கள் ஆன்ம பொருட்கள் அல்ல, ஆன்ம பொருள் முழுசா எண்ணமற்று இருக்கின்றது, எண்ணத்துக்கு இருப்பே கிடையாது. ஆன்ம பொருளினுடைய சும்மா அது அங்க இருக்குதுனால இங்க இருக்குது, சகலமும் இருக்கின்ற பிரபஞ்சமே இருக்கின்றது. அதனால தான் டப்புன்னு ஆஃப் ஆகிறோம், தூங்கபத்துக்கு போயிடுறோம், டப்புன்னு டெத்து நடக்குது, டப்புன்னு பர்த் நடக்கிறது. இதனோட விஞ்ஞானம் இருந்தா அடியோட வந்து என்ன ஆகும்? எண்ணமே பிறப்பு. எண்ணம் 36 இடத்துல போய் நின்றோம்னா பரம்பொருள் கிட்ட நிக்கிறோம். நம்ம பிறப்பு இறப்பு அப்படின்றதனுடைய பொய்மை வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா உணர வைக்கப்படுகின்றது. அதை கொடுப்பது சத்சங்கம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 6வது ஸ்லோகம், இதே தத்துவமசிக்கு, நீ அதுவாக இருக்கிறாய் என்ற வேதவாக்கியத்துக்கு. ஸ்ரோதுர் தேகேந்திரியாதீதம் வஸ்த்வத்ர த்வம் பதேரிதம் ஏகதா க்ராஹ்யதே அசீதி தைக்கியம் அனுபூயதாம் தத் ஐக்கியம் அனுபூயதாம். ஸ்ரோதுர் தேகேந்திரியாதீதம், தி பிரின்சிபல் ஆஃப் கான்சியஸ்னஸ் விச் டிரான்சென்ட்ஸ் த பாடி, உணர்வு மையம் வந்து உடம்பை கடந்து முழுமையாக தான் தானாக இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதன் ஒருவனுக்குத்தான் இந்த சசங்கம் மூலமாக நேரடியாக பிளகின் பண்ணிக்கோ,
நேரடியா உணர்வு மையத்தில் இருப்பது எப்படி என்பதை உன்னுடைய மனத்திலிருந்து ஆரம்பி, உடலில் இருந்து ஆரம்பிக்கவே நம்ம சொல்றதே கிடையாது, உடம்பே கிடையாது. அதனாலதான் நேத்து கூட நம்ம அனிமாதி சித்திகள்லாம் சொன்னோமே, அனிமாதி சித்திகள்லாம் வந்து இதெல்லாம் ஆராயும் போதெல்லாம் நடு நடுல வந்து முட்டும், மோதும், எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லும். உணர்ச்சி உற்பத்தி ஆற இடத்துல, உணர்ச்சி எங்கெந்தோ உற்பத்தி ஆறது இல்ல, அந்த தன்மையிலேயே நீக்கும் பொழுது எல்லா உயிர்ப்பு கொடுக்குற சக்தி எல்லாம் வந்துடும். இந்த மேஜிஷியன் பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பட் ஃபார் வாட்? உயிரே பொய்யாச்சே, போலி உயிராச்சே, பிறந்திருப்பவர்களே போலி உயிராச்சே. இதுக்கெல்லாம் போய் புத்தியை செலவிழிக்கவே மாட்டான் அவனை விட. அதான் சொல்றேன், யாரோ பிரமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானா? நாமே பிறந்து நிற்கின்றோமே, ஒன்றையும் உணராமல் வெறும் சதைப்பிண்டமாக, நரம்பு எலும்பு சதை கண்ணு காது எல்லாம் என்னென்னவோ பண்ணுது, சேட்டை பண்ணுது, இதெல்லாம் யாரு பண்றாங்க, ஏன் பண்றாங்க, என்ன எண்ணம்னா என்ன, ஒண்ணுமே இல்லாம, ஜிபிஆர்எஸே இல்லாம, புக்லெட்டே இல்லாம, அநாத போல இந்த பூமியில சுத்திக்கிட்டு இருக்கோமே, இதெல்லாம் பண்ணுவானா? பண்ணவே மாட்டான். சோ பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உணர்வு மையம் எல்லாத்தையும் அனிமேட் பண்ணுது. நீ அதுவாக இருக்கிறாய்ன்றத வந்து அதுவே வந்து நம்ம கிட்ட காமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி புத்தியில கடைசியா சத்சங்கம் மூலமாக, குரு அனுகிரகம் மூலமாக, சுபவாசனைகள் விழித்து கொண்டதன் மூலமாக இந்த சத்சங்கங்கள்லாம் கிடைக்க பெற்று ஒருவன் தன்னை பார்க்க தலைப்படுகிறான் என்றால் அது பிரம்மான் பெரிய பெரிய ஸ்டெப் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஏழாவது வந்து நான்காவது வார்த்தையான அயமாத்மா பிரம்மம். இந்த அனைத்து உணர்ச்சிகளும் பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமாக தோன்றி இருக்கிற அனைத்துமே பரம்பொருள் அப்படின்றது ரெண்டு ஸ்லோகங்கள். அதுல ஒண்ணு வந்து ஏழாவது, ஸ்வப்ரகாஷ அபரோக்ஷத்வம் அயமித் யுக்திதோ மதம் அகங்கார அகங்காராதி தேகாந்தாத் பிரத்யகாத்மே ஆத்மா இதி கீயதே பிரத்யக் ஆத்மா இதி கீயதே. சம்ஸ்கிருதம் வந்து ரொம்ப சந்திகள் ரொம்ப கோத்து இருப்பாங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு எழுத்துக்கும், ஒரு கமாக்கும், ஒரு ஒரு கோடுக்கும், ஒன்னு ஒன்றுத்துக்கும் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு. பிரத்யக் ஆத்மா இதி கீயதே, தனியான ஆன்மா போல தோன்றும் இவை அனைத்துமே, பிரபஞ்சமும் சரி, நானும் சரி, என்னுடைய உணர்ச்சிகளும் சரி, என்னுடைய எண்ணங்களும் சரி, சகலமுமே அது அப்படின்றது ஏழாவது ஸ்லோகம் சொல்கின்றது. அகங்கார ஸ்வப்ரகாஷ அபரோக்ஷத்வம், ஸ்வப்ரகாஷ ஸ்வப்ரகாஷம் என்ன, ஸ்வயமாக ஒளிந்து கொண்டிருக்கும், ஆழ்ந்த உறக்கத்தில் தான் ஒளிந்து கொண்டிருக்கின்றது. இங்க ஒளிர் இல்லை, இங்க எண்ணம் வந்தாலே காலி, உணர்ச்சி மயமா இருந்தாலே காலி. அதனாலதான் உணர்ச்சி உதிக்கிற இடத்துல போய் நில்லுங்க, சட்டுன்னு அங்க போய் நில்லுங்க, எண்ணமா இருக்கும் போதெல்லாம் அங்க எண்ணுபவன் கிட்ட நில்லுங்க. அது ஸ்வப்ரகாஷ அபரோக்ஷத்வம், தான் தானாகவே ஒளிந்து கொண்டிருக்கும் பேரறிவு. எங்க ஆழ்ந்த வரக்கத்துல அங்க நீங்க கிடையாது, பிரபஞ்சம் கிடையாது. அப்படின்னா பிரபஞ்சம் அத்தனையுமே நிழல், நிழல் காணல் நீர் பொய்கள். இது வந்து அயமாத்மா பிரம்மத்துக்கு. அப்புறம் எட்டாவது, திருஷ்யமானஸ்ய சர்வஸ்ய ஜகதஸ்தத்வம் ஈரியதே பிரம்ம சப்தேன தத் பிரம்ம ஸ்வப்ரகாஷாத்ம ரூபகம். ஒருவனுடைய ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கும் சுயமான ஆன்ம பொருள் போல, தான் என்னும் பொருள் போல, திருஷ்யமானசிய சர்வசிய பார்க்கக்கூடிய சகலமும் அதுவே பார்க்கக்கூடிய. ஏன்னா இவன் பார்வையா இருக்கிறது ஆன்ம பொருள், ஆனா இவன் நானா இருக்கான். நானதான் கடைஞ்சு பார்த்து சத்சங்கம் மூலமா பார்த்து அப்படியே அப்ரூவ் பண்ணணும், அப்படியே வேரோட எடுக்கணும். நானுக்கு எப்படி இங்க தகுதி வந்தது அப்படின்னு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு இந்த எட்டு ஸ்லோகங்கள் மூலமாக நான்கு வேத மகா வாக்கியங்களும் பஞ்சதிஷின்ற இந்த இதுல நம்ம பார்த்தோம். இததான் வந்து பகவான் வந்து பேஸை செட் பண்றார். நாம் உடலின்றி நலம் நாம் அதுவின்றும் அது நாம் அதுவாய் நிற்பதற்கு நற்றுணையே. நாம் உடல் அல, நான் என்பது இந்த உடல் அல, நீ அதுவாக இருக்கிறாய்னு ஒரு வேத வாக்கியம் சொல்லிச்சு. அந்த கடவுள் தன்மையே நான் என்பதுடைய சுரூபம்னு இன்னொரு வேத வாக்கியம் சொல்லுது. பிரஜையாக
உயிர்ப்புணர்வு போல தோன்றியிருக்கும் அனைத்துமே அந்த பரம்பொருள், அந்த மேலான உணர்வு, ஆன்ம உணர்வு அப்படின்னு இன்னொரு வேத வாக்கியம் சொல்லிச்சு. இன்னொன்று, தோன்றியுள்ள அனைத்து உணர்ச்சிகளும் பிரபஞ்சத்தில் தோன்றியுள்ள அனைத்தும் ஸ்வப்பிரகாச சர்வசிய தான் தானாகவே ஜொலிக்கும் ஒளிரும் ஒரு பொருள் தான் இப்படி சூரியனாகவும் இருக்கின்றது. உன் கண் பார்வையில் ஒளியும் ஊட்டி உன்னையும் வெளியில் பார்க்க வைக்கின்றது இப்படின்னெல்லாம் சொல்ற இது இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு சகாயம்தான், ஹெல்ப் தான் பகவான் சொல்லுது. நாமதுவாய் நிற்பதற்கு இந்த நான்கு வேத வாக்கியங்களும், நான் உடல் அல்ல, நான் அந்த பொருள், நான் பரம்பொருள் அப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தை போல ஒரு சகாயம், ஹெல்ப். ஆனா வார்த்தையாதான் நம்ம கோடி கோடி வச்சுக்கிட்டு இருக்கோமே, எண்ணங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் உணர்ச்சியில எல்லாம் மறத்து போய் கிடக்கோமே, கோடி கோடி உணர்ச்சிகளாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். எந்த உணர்ச்சியாவது எப்படிப்பா இந்த இதை அனிமேட் ஆயிட்டு இருக்கு? இப்ப வந்து லைவ் வீடியோ, அதுக்கு வேண்டிய ஸ்பெசிபிகேஷனை வச்சு கேமரா கண்ணு மூலமா ஜஸ்ட் பைனரி லாங்குவேஜ் தான், ஜீரோவும் ஒன்றும் வச்சு கம்ப்யூட்டர் அசகாய சூரத்தனம் பண்ணுதா இல்லையா? ஹெச்டி கேமரா ரெசல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ ரெசல்யூஷன், வெயிட் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஜிபி ஒவ்வொரு வீடியோவும், இப்படி வந்து நுணுக்கமா அப்படியே அந்த கேமரா கண்ணு ஜடமா இருந்தாலும் அப்படியே பதிச்சுக்குது இல்லை, நம்மளும் கிட்டத்தட்ட மரத்து கிடக்கும் இல்லை. எல்லா உணர்ச்சிகளும் நான் வந்துகிட்டே இருக்கு, என்னமோ கோவம் வருது, என்னமோ சந்தோஷப்படுறோம், என்னமோ சிரிக்கிறோம், என்னமோ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம், என்னமோ வெறுக்கிறோம், நிறைய மினிச்சோர்களை போட்டு என்னென்னவோ பண்றோம். அதுல வந்து ஏம்பா அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டேப்பா, நீ அதுவாக இருக்கிறாய் என்றதையும், அந்த கடவுள் தன்மையே நான் என்பதாக இருக்கின்றதுன்றதும், தோன்றியவைகள் அனைத்தும் பரம்பொருளே இப்படின்னு நான்கு வேத வாக்கியங்களையும் நீ எங்கேயாவது வந்து இந்த உணர்ச்சிகளை ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிய பேச்சா நினைக்கிறியே, உணர்ச்சியா ஆக்கிக்கலாமான்னு பாக்குறியே, நீ அதுவாக இருக்கிறேன்னா அதுன்றது ஏதோ ஒரு உணர்ச்சி போல் இருக்கு, அங்க போய் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி, இந்த ஆசிரமத்துல போய் அவர் என்னமோ சொல்லி கொடுக்குறாராம், அதை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் உருட்டலாமா அப்படின்னா என்ன? செய்பவர்களாக ஆன்மீகத்தை விழிப்பு நிலை நான்கள் மறத்திருந்தால் தானே, மறத்து போயிருந்தால் தானே, உணர்ச்சிகளுக்கெல்லாம் மறத்து போயிருந்தால் தானே நானே என்னவோ உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்றேனே, இவைகளே அறிவை களமாக கொண்டு வெளிவந்து கொண்டிருக்கின்றதே அப்படின்னு எல்லாம் தெரியாம இருக்க முடியும்? சகாயம் தான்பா, பட் பிகினிங் தான், பட் ரியல் குவஸ்ட் பிகின்ஸ் வித் இன் யூ. த ரியல் சர்ச், த ரியல் இன்வெஸ்டிகேஷன் பிகின்ஸ் வித் யுவர் திங்கர், ஃபீலர் அண்ட் ஐ. அங்க வருது பகவான், நாம் உடல் என்று எண்ணில் அல, நான் உடல் அல்ல அப்படின்னு நினைச்சிட்டு, நாம் அது என்று எண்ணுவது நாம் அதுவாய் நிற்பதற்கு நல்ல துணையாம். ஆமாம்ப்பா, ஆமாம், துணை துணையாம், பட் துணை கொண்டு போய் சேர்க்காது. நீ அதுவாகவே ஆகணும்னா நீ இதுவாக இருக்கிறவனை நீ பார்க்கணுமா இல்லையா? மனிதனாக இருப்பவன் எவன்னு நம்மளுக்கு தெரியணுமா இல்லையா? அதுக்குத்தானே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், மனிதனுடைய புக்லெட் என்ன? ஒருத்தன் கோபக்காரனா இருக்கான், ஒருத்தன் படிச்சவனா இருக்கான், ஒருத்தன் படிக்காதவனா இருக்கான், ஒருத்தன் பாமரனா இருக்கான், இருக்கான் இருக்கான் இருக்கான்னு இவ்வளோ கோடி விதமான மனத்தினுடைய பிறப்பு இறப்புகளா, பிறப்பு இறப்புகளா, நினைப்பு மறப்புகளா, விழிப்பு நிலப்பூரம் வந்துட்டு இருக்கிறதுக்கு பத்தி ஒரு புக்லெட் இல்லாம இந்த பிரபஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கே, அந்த புக்லெட்டை வந்து இங்க கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு அவரு. எல்லாம் ஓகேப்பா, உட்கார்ந்துக்கிட்டு உடனே தியானம் பண்ண ஆரம்பிக்கிறியப்பா, நீ எப்படிப்பா தியானம் பண்ணலாம், நீ யாருப்பா, உனக்கு யார் அருகதை கொடுத்தாங்க? அப்சர்வர், நீ அப்சர்வர், நான் அதுவாக இருக்கிறேன், நான் எதுவாக இல்லை, நான் இந்த உடலாக இல்லை, நான் இந்த எண்ணமாக இல்லை, நான் வந்து அது, நான் அதுன்ற எண்ணம் வந்து சூப்பர் எண்ணம், அது வந்து உண்மையான பரம்பொருள் எண்ணம், நான் இதுவாக உடலாக இருக்கிறேன்றது பொய்யண்ணம், இப்படின்னு ரெண்டு வேல்யூஸை
உள்ள உருட்டிக்கிட்டு இருக்கிற தியானிப்பவன் ஏவன்? தியானிப்பவன் எவன்? அதுதான் தொழில் பண்ணிக்கிட்டே இருக்க, பிரபஞ்சமாவே தொழில் பண்ணுதே, அதுல இந்த பிரபஞ்சத்துல நீ இதுக்காக வந்த? தலையில நெருப்பு பிடிச்ச மாதிரி இல்லை. நீ உன் உணர்ச்சிக்குள்ள உணர்ச்சி மயமா கோபக்காரனா இருந்தான, அந்த கோபக்காரன் எப்படி வந்தான்? சந்தோஷமா இருக்கிறவன் கூட எப்படி வந்தான்? ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லையே இவர்கள். எங்கிருந்து நுழைகிறார்கள்? எப்படி நுழைகிறார்கள்? எப்படி என்னை தாக்கிவிட்டு அந்த எண்ணமயமாக, உடல் பரபரப்பாக, உடல் உஷ்ணமாக, அதுல ஒரு நாள் இறப்பு வேற, இதுங்களுக்கு ஏகப்பட்ட வியாதி வேற, பிறந்ததுக்கு எல்லாத்துக்கும் வியாதி, உடம்பு வியாதி, பௌதீகத்துல வியாதி, மனத்துக்கு எல்லாம் குழப்பம்தான் வியாதி, பிறப்பு நினப்பு பிறப்புன்றது தெரியாதே பெரிய வியாதி, நினைப்பே பிறப்பை கொடுத்துருக்குன்னு தெரியாது பெரிய வியாதி, சொல்லவும் இல்லை. அந்த நினைப்பையே உபயோகிச்சுக்கோ. ஆமா, ஆரம்பத்துல உபயோகிச்சுக்க நல்லதுதான், ஆனா உண்மை அது இல்லவே. அதுவும் இன்னொரு எண்ணம் இல்ல, நீ எப்படி அதை உரு டப்பா போடலாம் அப்படி கேக்குது பகவான். நாம் அதுவாய் நிற்பதற்கு நாம் உடல் அல்ல, நாம் அது என்று எண்ணும் எண்ணமானது சகாயமே. நாம் அதுவென்று நாம் அதுவென்று எண்ணுவதே நான் மனிதன் என்று எண்ணுமோ, நாம் அதுவாய் நிற்கும். அதனால் நாம் என்ற பொருள் முழுமையாக இந்த எண்ணம் எண்ணுதல், தியானிப்பவன் தியானித்தல், தியானிக்கப்படுறதுக்கு எண்ணங்கள் தானே வேணும், உன்னுடைய எண்ணங்கள் தானே. நீ என்னத்தை திருப்பி பண்ண போற? இந்த மாதிரி வேத வார்த்தைங்களை பண்ணிக்க போற, எங்கேயோ ஆசிரமத்துல ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க, ஒரு புஸ்தகத்தை கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு ஐடியாவை கொடுத்துருப்பாங்க, புது ஐடியாலாம் விதைப்பாங்க, புது நாட்களா மாத்துவாங்க, புது 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 புது. இன்னைக்கு வேற டெக்னிக் மாத்திட்டோம் நாங்க, ஒரு 15 ஸ்டெப் வச்சிருந்தோம், இப்ப ஷார்ட் பண்ணிட்டோம், கொரோனானால ஷார்ட் பண்ணிட்டோம். ரீபீட் எல்லாம் இருக்கு, டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்கு. அப்படி நீ ஓளரல் பேர்பட்ட பொருளை எவ்வளவு அசிங்கம் பண்ண முடியுமோ, தனிப்பட்ட ஆன்மீகமே அசிங்கம். ஒருவனை தனித்து இன்னும் இயக்கமயமாக செய்பவனாக தியானிப்பவனாக உள்ளே ஏதோ நீ இதனால் ஏதோ பண்ணியிருந்த, அதனாலதான் இதெல்லாம் ஒண்ணும் வரல, இப்போ வந்து உனக்கு எல்லாம் கிடைக்கும், இதை பண்ணிப்பாரு, பணத்தை இங்க வச்சுட்டு போயிடு, கட்டிட்டு போயிடு. என்ன இது? நாம் மனிதன் என்று எண்ணுவதே, நாம் அதுவென்று எண்ணுவதே நான் மனிதன் என்று எண்ணுமோ, நாம் அதுவாய் நிற்கும். சகஜம்மா, நீயே இருக்கக்கூடாது, உன்னுடையவர்களும் சேர்ந்து இருக்கக்கூடாது, இவ்வளவே ஆன்மஞானம். இது நடந்துகிட்டே இருக்கு ஆழ்ந்த உறக்கத்துல. இத சொல்ற நேர பொழிப்பிறைக்கு போவோம். தேகாத்ம பாவமாகிய அஞ்ஞானத்தை ஒழிப்பதற்கு ஸ்ருதிகளில் அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்மம் என்ற மகா வாக்கியங்கள் சொல்லப்பட்டனவாகும். தேகாத்ம பாவத்தை நீக்குவதற்கு இவை துணையாக நின்று தன்னை அறிவதற்கு சகாயமாக இருக்கின்றன. சகாயம் ஒரு மைல் ஸ்டோன் சொல்லுது, ஒரு 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 தெருவினுடைய பலகை. ஒரு தெருவுல நுழையும் பொழுதே நீங்க வந்திருக்கிறது 5th block, 6th sector, 7th street அப்படி இப்படின்னு விவரங்களை கொடுக்குது எக்ஸாக்டா நீ போய் சேர்றதுக்கு. அந்த மாதிரி நீ அதுவாக இருக்கிறாயின்னு உன்கிட்ட இருந்து அப்படியே உன்னுடைய நான் உன்னுடையவைகள் இருந்து தூக்கி வெளில தூக்கி வைக்குது ஒரு வேத மகா வாக்கியம். சகாயம்தான் நான் பிரம்மம் என்ற ஸ்ருதி வாக்கியத்தை கேட்டவுடன் நான் யார் என்ற ஆத்ம விசாரத்தை. நீ அதுவாக இருக்கிறானா? நான் உண்மையில் நான் அதுவாக இருக்கிறேன்னு அது சொல்லுது, நீ அதுவாக இருக்கிறான்னு சொல்லுது. இப்ப நான் எதுவா இருக்கேன்னு பாக்குறதுக்கு ஸ்ருதி வாக்கியத்தை பிடிச்சிப்பியா, உள்ளே பாப்பியா, உன்னையே பாப்பியா? காமன் சென்ஸ் வேண்டாம். எவ்வளவோ பெட் அனிமல்ஸோ வளர்க்கறோம், அவைகளெல்லாம் சுய அறிவுன்றது ஒண்ணு இல்லாமல் பழக்கப்பட்ட அறிவுகளாக தான் இருக்கு. பேப்பரை தூக்கி போட்டு தூக்கி போட்டு பிடிக்க வைக்கிறோம், பாலை தூக்கி போட்டு தூக்கி போட்டு நாயை பிடிக்க வைக்கிறோம், பயிற்சி கொடுக்கறோம்,
நம்மளுக்கு ஏத்த மாதிரி பயிற்சி கொடுக்கறோம். எல்லாம் நம்ம உணர்ச்சிகளுக்கு அவைகள் அடங்குகிற யானைக்கே பயிற்சி கொடுக்கறோம். பெரிய ராக்கெட்டை கண்டுபிடிச்சு உட்கார்ந்துகிட்டு மார்ஸ்ல போய் இறங்கலாமா, மூன்ல போய் இறங்கலாமா, எல்லாம் பண்றோம். பண்ணுபவன் யார்? அதே மாதிரி இங்கேயும் இறங்குறீங்களே அப்படின்றார். இங்கேயும் உடனே ஆப்ஜெக்டிவா எடுத்து வச்சுக்கிறீங்களே, தாட்ஸா வச்சுக்கிறீங்களே. நீங்க ஒத்தரா எதுவோ ஆக போறீங்களா? வேதம் சொல்லிடுச்சான், இதுக்கா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்ன பண்ணணும்? இப்ப எதுவா எவன் இருக்கிறான் அதுதானுங்க இம்மிடியட். அவன் தானுங்க அதுவா கூட இருக்கணும். நீ அதுவாக இருக்கிறேன் அது சொல்லிச்சுன்னா என்ன பண்ணிருக்கு? அந்த ரிஷி பார்த்திருக்காரு. ரிஷி என்ன பார்த்தாரு? நான் இப்ப எதுவா இருக்கேன், நான்ன்றது எது, என்ன விஷயம், என்னது இது, எண்ணம் என்ன, விசாரம், உணர்ச்சிகள் என்ன, எங்க போறான் தூக்கத்துல, அப்புறம் தனியா ஒரு பிரைவேட்டா ஒரு வீடியோ பாக்குற மாதிரி எங்கேயோ தூக்கத்துல அந்த நித்ரா சக்தி மூலமாவே ஏதோ கனவு காட்படுகின்றானே, யார் இந்த கூட்டங்கள், விழிப்பு நிலை பூரா பரபரப்பா இருக்கானே, திடீர்னு ஒரு நாள் கம்ப்ளீட்டா அவன் நினைப்புக்கு முன்னாடி அவன் உடம்பு போயிடுது, அவன் எங்க போனான்னு கூட அவனுக்கு தெரியல. அதுக்கே பயப்படுறான், வாழ்நாள் பூரா பயப்படுறான். நினைக்கிறவனாவே இருக்கணும், ஏன்னா வந்து செத்துப்பிடுவேன், சோ இறப்பை பத்தியே பேசக்கூடாது. இப்படி எல்லாம் போறதே அப்படின்னா என்ன? நீ எதுவாக இருக்கிற என்ன, அந்த கடவுள் தன்மையாகவே உன்னுடைய நான் இருக்கிறதுன்னா உள்ளதானே நீ திரும்பி இருக்கணும். உன்னுடைய நானை சுத்தி சுத்தி தானே வரணும். அதை தவிர்த்து உன்னுடைய விழிப்பு நிலை வாழ்க்கையில ஆன்மீகம் கூட வேண்டாம், வாழ்க்கையே இப்படி இல்ல இருக்கணும். புக்லெட்ட ஒருத்தன் கண்டுபிடிச்சு உணர்ந்த ஞானி கொடுத்தாரு 1896 வந்து 1950 அத்தனையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. உட்கார்ந்துண்டு ராத்திரி தூங்காம பகல் தூங்காம இதை யாராவது சொல்லுவீங்களா, இதை யாராவது சொல்லுவீங்களான்னு உலகம் பூரா தேடி இருக்கணுமா இல்லையா? இப்படி என்னமோ பயங்கரமா இருக்கே, இது என்ன பத்தி தான் இருக்கே, எப்படி கேக்குறாரு பாருங்க. நான் யாருன்னு விசாரம் பண்றத விட்டுட்டு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு உட்காந்து கண்ண மூடி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் பிரம்மம் என்ற சுருதி வாக்கியத்தை கேட்டவுடன் நான் யார் என்ற ஆத்ம விசாரத்தை அபியசித்து அந்த பிரம்மத்தை அறிந்து அதுவாக நிற்பதுதான் மனோபலம் உள்ள தீவிர சாதகனின் சாதனையாகும். அதுக்கு குறைஞ்சு அவன் எப்படி செட்டில் ஆகலாம், உணர்ச்சிகளுக்கு எப்படி மறத்து போலாம்? சரி சரி, இது என்னமோ பெருசா இருக்கு, இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற பணத்தை கவனிச்சுப்போம், இப்ப இருக்கிற உறவை வந்து அப்படியே இது பண்ணிப்போம், இப்ப பொழுத ஓட்டுவோம். இந்த உணர்ச்சிக்கு தான், இந்த உணர்ச்சி தான் சத்தியம், இந்த பகல் சத்தியம், இந்த வீடு சத்தியம், என் உறவு சத்தியம், என் உடம்பு சத்தியம். உடம்புக்கும் செட்டில் ஆகி உறவுகளுக்கும் செட்டில் ஆகி உலகத்தை பத்தியும் எந்த விவரமும் கிடைக்காம எல்லாத்துக்கும் செட்டில் ஆகுதுன்னா என்னங்க அர்த்தம்? மறத்து போயிட்டேன், மனத்துக்கு மறத்து போயிட்டேன், உணர்ச்சிகளுக்கு மறத்து போயிட்டேன். அந்த உறுதியும் மனவலிமையும் இல்லாதவனே நான் தேகம் அல்ல, இது மனோபலம். ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது என்ன? சத்சங்கத்துல கிடைக்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் வந்து பெரிய திருப்தி, திருப்தி ஆஸ்வாசம் மனத்துக்கு கிடைக்குது. அப்பா உள்ள ஒண்ணு இருக்கு, இருக்கு, எனக்கு தெரியல பரவாயில்ல, எனக்கு புரியல பரவாயில்ல, நான் அறியல பரவாயில்ல, நான் இருக்கு. நம்பிக்கை, நம்பிக்கை விதை ஊன்றப்பட்டவுடனேயே ஒரு மனித மனம் வந்து ஆசுவாசப்படுகிறது. இன்னும் புக்லெட்டே கொடுக்கப்பட்டால் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு சிறு சிறு குடும்பங்களும் கிராமங்களும் நகரங்களும் தேசங்களும் உலகளாவிய லெவல்ல ஆன்ம ஞானத்தை விமரிசையாக்கி விஞ்ஞானமாக்கி பூந்து கட்டிட்டு வாழ வேண்டாம். அந்த உறுதியும் மனவலிமையும் இல்லாதவனே நான் தேகமல்ல, நான் அந்த பிரம்மம் என்று அனுசந்தானம் செய்கிறான். இது மனத்தின் தொழிலாகும். அனுசந்தானம்னா என்ன? தொடர்ந்து புஸ்தகத்தை பிடிச்சிக்கிறது, ஏதான ஆசிரமத்தை பிடிச்சிக்கிறது, அவரு வெட்டியா பேசிக்கிட்டு இருப்பார், நீங்களும் வெட்டியா போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க, வாழ்க்கையே கரைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு அவருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டார்.
உங்களுக்கும் உங்ககிட்ட இல்லைன்னு உறுதி பூண்டு விட்டீர்கள். நீங்கள் அது அல்ல, அது எங்கேயோ வெளியில் இருக்கிறது அப்படின்னு நீங்களும் ஆக்கிட்டீங்க. இது பேர் மனோபலம் இல்லை, புத்தி பலம் இல்லை, எந்த பலமுமே இல்லை. மரத்து கிடக்கின்றோம், மரத்து போய் உணர்ச்சிகளிலும் உலகத்திலும் நானு என்னுடையவைகளில். சரி சரி, நம்ம பணத்தை பார்த்துப்போம், நம்ம குடும்பத்தை பார்த்துப்போம், என்ன பார்த்துக்கிறேன் நான், என் போக்க பார்த்துக்கிறேன், என்னுடைய நாளைய பார்த்துக்கிறேன், என்னுடைய நைட்டை பார்த்துக்கிறேன், என்னுடைய உறவை பார்த்துக்கிறேன், எனக்கு முடிஞ்சா போறோம் இப்படி எல்லாம் காம்ப்ரமைசஸ், ஃபுல் ஆஃப் காம்ப்ரமைசஸ். இது மனோபலம் இல்லை. மனோ நாசமாகாத வரையில் அனுசந்தானம் செய்ய முடியும். பண்றதுக்கு மனமே யாருது, எண்ணம் யாருடையது, உணர்ச்சி யாருடையது அப்படின்னு புரியாத வரைக்கும் தியானம் தான் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். அது பயங்கர வெட்டி வேஸ்ட். பகவான் கூறும் உபதேசத்தில் அது கூட தேவையில்லை என்கிறார். ஏனெனில் நாம் ஆத்மஸ்வரூபமாகவே இருப்பதனால் எதற்காக அப்படி தியானம், நாம் அதுவாய் நிற்கும் அதனால், நாம் அதுவாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் என்பது அந்த பொருளே. எந்த ஒரு தனி மனிதனும் தன்னை அறியவோ அல்லது தன்னை மறக்காமல் இருக்கவோ நான் மனிதன் என்றா சதா நினைத்து கொண்டிருக்கின்றான். சகஜமா பொருந்தி உணர்ச்சிகள்ல சத்தியமா எண்ண ஓட்டங்கள்ல சதா யோசிச்சுக்கிட்டு அடுத்ததை பார்ப்போம், அடுத்ததை பார்ப்போம், என்னமோ அடுத்தது என்னமோ வெளியில இருக்கா மாதிரியும், இவர் போய் அப்ரோச் பண்ற மாதிரி, இவரை பத்தி மத்தனும் தெரியவே தெரியாமல், என்ன இது, இவர் கான்ஸ்டன்டா இருக்கார், இவருன்றது மேல பயங்கரமான நம்பிக்கை, நான் மேல பயங்கரமான நம்பிக்கை, என்னுடையவைகள் மேல அது மேல நம்பிக்கை. ஆனா இதனால உற்பத்தி ஆற ஒவ்வொரு அடுத்த க்ஷணமும் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸும் அதுவும் இதனால சத்தியம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மொத்தத்துல கண்ணை கட்டி விட்ட ஒரு ஆட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதுல தாம் மனிதன்ற, தாம் மனிதன்றதுல கிஞ்சித்து சந்தேகம் இல்லை, குழப்பம் இல்லை. அப்படியே அவர் ஆத்தரைஸ்டு இண்டிவிஜுவலா, புக்லெட் தெரியாம, ஒண்ணுமே தெரியாம, ஏன்பா என்ன வந்துட்டு இருக்கு, ஏன்பா இப்படி வந்து படிச்சவனா இருக்கேன், படிக்காதவனா இருக்கேன், கலைகள்ல இருக்கேன், கலை திறமையே இல்லாமல் இருக்கேன், ஞானசூன்யமா இருக்கேன் அப்படின்றதுக்கு எதுக்கும் விவரம் கிடையாது. அதெல்லாம் வேற கொண்டாடப்படும், புரியுதா? கலைகள் எல்லாம் பெரிய மறைப்பு, எண்ணமே மறைப்பு, உணர்ச்சியே மறைப்புன்னா, சகல விதமான விழிப்பு நிலை பாண்டித்யம் அத்தனையும் உண்மையை காட்டவோ, உண்மையை உண்மையே உண்மையே இல்லையே, அதனால அது எப்படி காட்டும், அவ்வளவே. நான் மனிதன் என்றா சதா நினைத்துக் கொண்டு இருக்கின்றான், நான் மனிதன் என்ற மனோ நிச்சயம் அவனுக்கு அனுபவமாக இருக்கிற சதா சகஜமா இருக்குல்ல இந்த குழப்பத்துல எல்லாம். ஆன்மீகம்னு ஒண்ணு வரும், அதுக்கு உண்டான ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி நீ அதுவாக இருக்கிறாய், அந்த நான் என்னும் கடவுள் தன்மையே நானாக இருக்கிறது, அகமாக இருக்கிறது, பிரஜானமே வந்து நம்முடைய இந்த தோன்றிகளை உணர்ச்சி, இதெல்லாம் இதுக்கெல்லாம் மாத்திரம் அதை அப்படியே வாங்கி வாங்கி மனப்பாடம் பண்ணலான்னு பாக்குறியா, ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி மாத்தலான்னு பாக்குறியா? மனுஷன்றதுல சந்தேகம் இல்லைல்ல, அத போல அது உன்னை விட சகஜம். அதனாலதான் நீ இல்லாத இடத்துலதான் அது உட்கார்ந்துகிட்டு இருக்கு. நல்லா நம்ம ஒரு பாயிண்ட புரிஞ்சுக்கணும். இதனோட என்ன, நம்ம வந்து நம்ம எண்ணத்துக்கு சகஜமா இருக்கும், உணர்ச்சிக்கு சகஜமா இருக்கும், நானுக்கு சகஜமா இருக்கும், என்னுடையக்கு சகஜமா இருக்கும், என்னுடைய அத்தனை விதமான ஆசாபாசங்களுக்கும் பற்றுகளுக்கும் சகஜமா இருக்கும், அறிவுக்கு கூட சகஜமா இருக்கும். எனக்கு பாட தெரியும்னா பாட தெரியும், கான்பிடண்டா இருப்பேன் அதுல. பாட தெரியலன்னா வெக்கம் வந்துடும், குழப்பம் வந்துடும், பயந்துருவேன், அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுவேன். இப்படி என்னென்னவோ விதவிதமா இருந்தாலும் ஆழ்ந்த உறக்கத்துல அப்படியே நகர்த்தி வச்சுட்டு பிரபஞ்சத்தோட உங்களுடைய கலைத்திறமைகள் சகலமா தெரிஞ்சது தெரியாது, அறிஞ்சது அறியாது, புரிஞ்சது இருக்கா இல்லையா? அந்த மாதிரி கல்லு போல இருக்கின்றது, நினப்பு மறப்ப கடந்து பிறப்பு இறப்ப கடந்து, நினப்பு மறப்பு இசைக்கொண்டு பிறப்பு இறப்பு, இதை கடந்து இப்பொழுதே இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்ற கான்பிடன்ஸ் கொடுக்குறாரு. ஆனா அதுக்கு இதை போய் பண்ணாத, நீ உன்னோடையே இரு அப்படின்னு தான் பகவான் சொல்லுது.
இதை அதை போன்றே ஜீவன் முக்தன் ஆகிய ஞானிக்கு தான் ஆத்மா என்ற நிச்சயம் அனுபவமாக இருப்பார். அவர் மனிதன், நான் மனிதன் இல்லை, இதெல்லாம் கடந்து உண்மை பொருள் எது, இதெல்லாம் பொய் பொருள், இதிலெல்லாம் இருந்து இருந்து பார்க்கிறார் அவரு. அதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு சச்சங்களும் என்ன சொல்றோம், உங்களோடையே இருங்க, உள்ள இருங்க, 24/7 இருங்க, உங்க எண்ணங்களோட இருங்க, உணர்ச்சிகளோட இருங்க, உணர்ச்சி மயமா இருக்கிறவனோட இருங்க. அப்படி ஒருத்தன் இல்லைன்றது உடனே புலப்படும். ஒரு மாதிரி சாட்சி மாதிரி ஒரு பொருள் வந்து உங்க புத்தியெல்லாம் கடந்து ஆன்ம பலமாகவே 24/7 திகழ ஆரம்பிச்சிடும். அப்படியே இருக்கின்றார் ஞானின்றவர். ஞானின்றவர் யாரு, ஞானமாகவே இருக்கிறார். அவருக்கு இந்த உலகத்தில் அவர் உடலாக ஹார்ட் பம்ப் பண்ணிருந்தாலும் அதுவாக அவர் இல்லை. அது ஒரு பொய்ப்பொருள். அந்த பொய்ப்பொருளை பொய்யான பிராரப்த கர்மாக்கள், நான் என்னும் ஃபேன் நிறுத்தப்பட்டாலும், சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டாலும், அதனுடைய வீரியத்தில் ஓடிக்கொண்டிருக்க போல அந்த கர்மாக்கள் அவருடைய காரணத்திற்காகவே. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் சத்சங்கம் தான் ஒரே காரணம், உலகத்துக்கு கொண்டு போய் இதை கொடுக்கணும். ஒவ்வொரு தனி மனுஷனும் இதை சாப்பிட்டு சுவைச்சு அனுபவிக்கணும். அம்மயமா, அம்மயமா, சாட்சி மயமா, பொருள் மயமா, சத்மயமா, உள்கடந்த தன்மை மயமா, இவனுடைய இந்த பொய்ய சுட்டறிவு, சுட்டறிந்த உணர்ச்சிகள், அது இதெல்லாம் கடந்து இங்கேயே சகஜமா அவன் தோயணும். இவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே போல் ஜீவன் முக்தன் தன்னை பிரம்மம் என்று அனுசந்திப்பதும் இல்லை, அப்படியும் பண்ண முடியாது. அங்க அங்க அப்படி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அங்க தனி பொருள் இல்லை, முழுமைய சகலமா அடைச்சுக்கிட்டு ஒரு கல்லு போல இருக்கு. கோவில்ல கல்லையே படைச்சு இதுதான் கடவுள்ன்றாங்க. உண்மையா ஆழ்ந்தவர்கள் கல்லு போல நம்மளுக்கு சுகமயமா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு உணர்ச்சிய கிட்ட சேர்க்கறது இல்லை, ஒரு தனியா ஒரு நானோ என்னையோ பிரபஞ்சமோ ஒண்ணுமே இல்லை, பழிச்சுன்னு இருக்கு சுகமயமா. ஆனா உணர்வார் கிடையாது. ஏன்னா நம்மள உணர வேண்டிய மெக்கானிசமே என்ன, நான் புத்தியினுடைய உணர்ச்சி, அப்புறம் இரட்டை எண்ணங்கள், இதை வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய ஊடகம். இது வந்து ஒரு சொத்த ஊடகம், செத்த ஊடகம். அதனால்தான் பிறப்பு இசைக்குள் நினைப்பு, மறப்பு இசைக்குள் இறப்பு. உடம்புல சாகிறது கண்டிப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்த கருவுக்கு செய்தியா எப்படி நுழையலாமான்னு. அந்த மனம் என்ன, மனம் தான் மறையிறது இறப்புல, அவ்வளவே. இதுதான் சொல்றார். அப்புறம் வந்து இங்கு மேலும், நான் தான் பிரம்மம் என்ற அறிவு அனுபவமே என்று தியானத்திற்கு உரியது அல்ல. தியானம் வந்து தியானிப்பதே பொய்யன். நான் ஆல்ரெடி ப்ரீடிட்டர்மின்டு சேட்டைகளை உள்ள உட்காந்து பண்ணுது. தியானம் எல்லாம் ஆழ்ந்த உறக்கம் தியானமா, ரியல்லா அனுபவம், சுக அனுபவம், நீங்கள் அற்ற நான் அற்ற அனுபவம், அதை உணர்ந்து இங்க பண்ணணும், அவ்வளவுதான். இங்க என்ன சொல்றாரு, அடுத்தது ஒழிவில் உடக்கம் ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டு முடிச்சுக்கோ. குரங்கை நினையாதிரு என்று கூற திரும்பி அதுவே தியானம் வருங்கதை போல், நீ சிவமாய் நில்லென்றால் நீங்கியது வாய் நினைந்து, நீங்கி அதுவாய் நினைந்து மாய் வையது அன்றோ மலம். மலம்னா என்ன, ஒண்ணுத்த வந்து நினைச்சுக்காத அப்படின்னு ஒரு டாக்டர் வந்து குரங்க மாத்திரம் நினைச்சுக்காதப்பா அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்க வேண்டாம், அவ்வளவுதான், கேட்ச் பாயிண்டா போயிடும். அதை நினைச்சுக்க கூடாதுன்னு சொன்னார், நினைச்சு கூடாதுன்னு சொன்னான்றதே நினைப்பா மாறிடும். நீ உடம்பு மாத்திரம் இல்லப்பா, நீ அதுப்பா அப்படின்னு சொன்னா ஆகும், நான் உடம்பு இல்லையா, நான் உடம்பு இல்லையா, நான் உடம்பு இல்லையான்னு சொல்றது எது, ரெப்பிட்டேஷனுக்கா, நினைக்கிறதுக்கா, அது எப்படி உணர்ச்சியை கொண்டு போய் தாக்கி நான் எல்லாம் கடக்க வைக்கும். இது வந்து அகந்தையினுடைய பர்ஃபெக்ட் எழுச்சி இல்லை, இது தற்போதத்தினுடைய எழுச்சி இல்லை. ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா அகந்தை நல்லா வளரும். இதை பண்ணாதே, இதை பார்க்காதேன்னா எதுக்கு, எதுக்கு பார்க்க வேண்டாம்னு சொன்னாங்க, எதுக்கு பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க, எதுக்கு குரங்க நினைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. சரி, குரங்க நினைக்க வேண்டான்றதையே வச்சுக்கிட்டாவது உருட்டுவோம் அப்படின்னு உருட்டும். ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னா விழிப்பு நிலை பூராக நாம் அடங்க வேண்டிய ஒரே ஒரு இது என்னன்னா தியானம் கிடையாது. நேரடியான உங்கள் உணர்ச்சிகளும்
நீங்களாக இருக்கும் அனைத்து 24/7ன்றது மஸ்ட். ஆன்மீகம் தனியே கிடையாது, வாழ்க்கை. அப்படி அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து சகஜமாக்கிக்கணும். ஏன்னா நாமதுவாய் நிற்கும் அதனால் சர்வசாதாரணமா நாம் எல்லாரும் பரம்பொருளுங்க. இங்க புதுசா ஆன்மீகம்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. இருக்கிறதெல்லாம் வந்து தகர்க்கணும் உள்ள. ஏன்னா நானே பொய்யன், நானினால் கற்பிக்கப்பட்ட உணர்ச்சிகள்னால் பதிந்த பழைய உணர்ச்சிகள்லாம் நிற்கப்பட்டிருக்கும் பிரபஞ்சம், இன்க்ளூடிங் நம்ம உயிரையும் உடம்பையும் தனி கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து. இவைகள்லாம் எங்க நடக்குது, யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தா இவைகளுடைய பொய்மைகள் ஒரு சேர விழுந்து முழு முதற் பொருள், மூலப்பொருள், முழுமை பொருள், சகஜமாக இருக்கும் பொருள். இந்த எண்ணத்தை விட அதுதான் சகஜம், எண்ணமற்ற இடம் தான் சகஜம், உணர்ச்சியை விட உணர்ச்சியற்ற இடம் தான் சகஜம். ஏன்னா இந்த உணர்ச்சியெல்லாம் நீங்க பிறந்து வளர்ந்து 4 வயசுக்கு மேலதான் இந்த நானு என்னுடைய எல்லாம் ஆரம்பிச்சீங்க. அங்க அம்மா கரு உருவாகும் பொழுது அது வெறும் செய்தியினால ஏற்றப்பட்டது அந்த கரு. அந்த உடம்புல வந்து பழைய ஈகோ மனத்தோட வந்து சேர்ந்துக்குது. எந்த உடம்புல வேணா சேர்ந்துக்கும் அது. அதுக்கு உருவம் வேணும், அந்த உருவத்தை தன் உருவமா மாத்திக்கும். இது பேர் தான் மறுபிறப்பே. பொறுமா, எப்படி வந்து நம்ம மறுஜென்மம் போறோம், போன ஜென்மம் என்ன, பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் எல்லாம் போனா நடக்கிறதே இதுதான். என்ன வரப்போறது அங்க, வேற இடத்துல ஐடென்டிஃபை பண்ணிருந்தது, வேற பெயரோட ஐடென்டிஃபை பண்ணிருந்தது, வேற உருவத்தோட ஐடென்டிஃபை பண்ணிருந்தது, வேற வாழ்க்கை முறைகளோட ஐடென்டிஃபை பண்ணிருந்தது. இதே உணர்ச்சிகள் அது வந்து ஜஸ்ட் மறையுது, உடம்ப விட்டு மறையுது. உடம்பு இப்பவே தெரியாது, இப்பவே இவனுக்கோசரம் இந்த பெயருக்கோசரம் இந்த வடிவத்துக்கோசரம் இது பேசிக்கிட்டு இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாது இந்த இதுக்கே. அவ்வளவே ஆன்ம ஞானம். இதை வந்து நீங்க பார்த்து ஒவ்வொருத்தரும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆட்படணும், பிரபஞ்சமே ஆட்படணும், தோண்டி எடுக்கப்பட்டு விமரிசையாக வாழப்படணும். 24/7 எல்லாராலையும் அனுஷ்டிக்கப்பட்டு உண்மையாக மனத்திலிருந்து ஆரம்பிக்குது, உள்ள எண்ணங்கள்லேருந்து ஆரம்பிக்குது, எண்ணுபவன்லேருந்து ஆரம்பிக்குது. இங்கே ஆன்மஞானம் நான் யார் விசாரம், பார்வை தான், வெறுமா பார்வை. தைரியமா பண்ணுங்க, சத்சங்களை துணைக்கு வச்சுக்கோங்க. 24/7 இங்கே கொட்டி கொடுத்துக்கிட்டுக்கோ இவங்க இந்த அமைப்புகள் இவங்கெல்லாம். ஸோ ஆட்படுங்கள். டிரான்சன்டின் ஜஸ்ட் பி சசன்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உறுதுணையாக வைத்து கொண்டு திடமாக முன்னேறி உண்மையான வாழ்க்கை அனுபவியுங்கள். அது என்னது, இது ஆன்ம சாம்ராஜ்யத்தில் போய் இரண்டரை கலந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளவே. இத்துடன் நான் முடித்துக் கொள்ளுகின்றேன். நாளை காலை 11:30 அக்ஷரமண மாலையில் சந்திப்போம். டிரான்சண்டின் சேனலில் அது ஒளிபரப்பப்படும், அங்கே வந்துருக்கோம். நாளைக்கு மாலை வந்து இதே மாதிரி 7 மணிக்கு இங்கே உள்ளது நடப்பது உண்டு. காலையில் நாளைக்கு 11:30 சந்திப்போம்.